रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथसमारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मगामोपतस्थदितरानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविनाशद्धान्ततिग्मांसुजाले निरवधि करुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परम भक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। இப்போது ஸ்ரீ தேசிக திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே ஆன்மீகத்தை கொடுத்து சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்பது எழுந்திருந்து பெருமாளுக்கு கைங்கரியமாக விஷயங்களை பற்றியவை. இதப்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே பகவத் கைங்கரியமாக ஆகும். சுவாமி தேசிகன் அழகாக சாதித்த முறையிலே ஒரு ஸ்ரீவிஷ்ணனா இருக்கிறவன் அவருடைய ஆகாரம், அவன் குளிக்கல், அவன் தூக்கம் உட்பட எல்லாமே கைங்கரியம் ஆக்க முடியும். இதை ஸ்ரீவிஷ்ணனுடைய வாழ்க்கை நெறி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு சரணாகதி செய்தவன், எம்பெருமான் திருவடிகளே ஆசிரியத்து இருப்பவன், அவனுடைய வாழ்க்கையை நெறிங்கிறது எம்பெருமானுக்காகவே ஆகணும், வேற ஒருத்தருக்காக இல்லை, இவன் பொருட்டு கூட கிடையாது, பெருமானுக்காகவே. அப்போ இவன் நடக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, இவன் தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, இவன் ராத்திரி தூங்க போற வரைக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற தூக்கம் எல்லாமே கைங்கரியம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஆகாரம் அப்படின்னா அது ஒரு கைங்கரியம். ஆகாரம் சாப்பிட்றது எப்படி கைங்கரியமாகும் அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ அது எப்படிங்கிற சுவாமி தேசிகன் சொல்ற, எப்படி அது கைங்கரியமாகும், எப்படி பகவானுக்காக செய்கிறது, நம்மளுடைய ஆகாரமோ நம்மளுடைய தூக்கமோ நம்மளுடைய ஸ்நானமோ நம்ம வஸ்திரம் தரிச்சுக்கிறதோ இது எல்லாமே ஆகணும் அப்படிங்கிறார். அந்த எப்படி ஆகணும் அப்படிங்கிற பிரகாரத்தை தான் இனிமே நம்ம பார்க்க போறோம். பெருமாளுடைய கைங்கரியத்துக்காக சொல்லும்போது அதுதான் பரம உத்தேசியம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நாம ஆகாரம் பண்றது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லல, பெருமாளுக்காக ஆக்கணும்னு மாத்திரம் சொல்லியிருக்கார். அப்ப கூடவே நமக்கும் பலம் வரும். புங்கே சுபோகம் அகிலம் பதிபோக சேஷம் அப்படிங்கிற சொல்லும் போது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்கு சேஷமாக நமக்கும் உண்டு, பலன் உண்டு, இல்லைங்கிறது இல்லை, ஆனால் அதுக்கு சேஷமாக உண்டு அப்படின்னா அதுக்கு அங்கமாக உண்டு அர்த்தம். அதாவது பிரதான பலம் எம்பெருமானுக்கு, அப்பிரதான பலம் இவனுக்கு. இப்படியானால் ஒரு எஜமானன் கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை செய்யும் போது அவன் கொடுக்குற சம்பளத்துக்காக தான் இவன் வேலை செய்கிறான் அப்படின்னு இருக்கும். இவன் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இவன் தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கிறான் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதுக்கு பிரதான பலம் யாருக்குன்னா எம்பெருமான, அந்த எஜமானுக்கு தான். ஏன்னா அந்த எஜமான முகம் கோணாதபடி இவன் நடக்கணும், அவன் என்ன செய்ய சொல்கிறானோ அதெல்லாம் செய்யணும். அவன் செய்ய சொன்னால் கூட நான் மாற்றி செய்வேன் அப்படிலாம் செய்ய முடியாது. அப்போ தான் இவனுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கும். பிரதான பலன் எஜமானனுக்கு, அப்பிரதான பலன் இவனுக்கு. ஆனால் இந்த இடத்துல கூட ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாது. சிம்ஹாஷ்யத்தில் சுவாமி எம்பெருமானால் இந்த உதாரணத்தை தான் முதல்ல சொல்கிறார். ஆனால் இதுலேயே அவருக்கு திருப்தி இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே சொல்கிறார், கொஞ்சம் யோசித்து பார்த்தா அந்த வேலைக்காரன் கூட தனக்காக தான் செய்கிறானோ தோன்றது. தன் பலனை பிரதானமாக வச்சு எஜமானுடைய பலனை அப்பிரதானமாக வச்சு இருக்கிற வேலைக்காரங்கள் உண்டு. அந்த கடைசியில் எஜமானங்கிட்டே சண்டை போட்டுக்கிறான், நீ கொடுக்குற பைசா போடலை அப்படின்னும், நீ வந்து என்ன அவமரியாதைப்படுத்துகிற அப்படின்னும், இந்த மாதிரிலாம் சொல்வதோ இல்லை ஸ்ட்ரைக்கு முதலானதெல்லாம் பண்ணுறதோ இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன கேட்டால், இதில் பிரதான பலன் யாருக்கு அப்பிரதான பலன் யாருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு பிரச்சனை.
எஜமானன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா, நான் தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், அதனால நான் தான் பிரதான பலி, பிரதான பலன் எனக்கு தான் வரணும். நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நீ உன் குடும்பத்தை நடத்திக்கும், உனக்கு பலன் கிடைக்கிறதுங்கிறது ரெண்டாவது தான், உன் மூலம் எனக்கு காரியமாறதுதான் பிரதானம் அப்படிங்கிறான். ஆனா இந்த வேலைக்காரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, உன்னுடைய காரியம் நடக்கிறது வாசனா நடத்துறவன் நான் தானே, அதனால என்னுடைய பலன் தான் பிரதானம், நான் இல்லாட்டா உன்னுடைய காரியமும் ஒழுங்கா நடக்காது, அதனால என்னுடைய பலன் தான் பிரதானம் கூட, அதனால எனக்கு இந்த பலனை கொடுக்கிறபடினால உனக்கு அந்த காரியம் நடக்கிறது, அதனால அது அப்பிரதானம். அப்போ அவரவர்களுக்கு அவரவர்களுடைய காரியம் பிரதானமா இருக்கு. அதனால சுவாமி, அதனால சுவாமி எந்திரமான என்ன பண்ணார் சீவாட்சத்துல இந்த உதாரணம் இதுல சரியாகுமா இந்த உதாரணம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டார்னா, இதெல்லாம் கூலிக்காக வேலை செய்கிற இடம், ஆனால் எம்பெருமானுக்குன்னா விலையின்றி நாம் அறியோம் என்று வேதியர் மெய்ப்பொருளே அப்படின்னு சொல்ற மாதிரி, எம்பெருமானுக்கு நாமெல்லாம் தாசர்களா இருக்கிறது என்பது ஒரு விலை இல்லை, ஒரு விலைக்காக தாசர்களா இல்லை, ஒரு கூலிக்காக தாசர்களா இல்லை, சுரூபத்தினாலேயே தாசர்களா இருக்கும் நாம எல்லாரும். அதனால இந்த ஆத்மாவையும் நம்ம செய்யக்கூடிய கைங்கரியங்களையும் அதனுடைய பலன்களையும் உபாயத்தையும் எல்லாத்தையுமே எம்பெருமான் கிட்ட அவன் சாப்பிடுகிறோம். ஏன்னு கேட்டானா, அவன் தான் அதுக்கு உரியவன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சின்னபடினால, இந்த ஆத்ம ஜானம் வந்தபடினால, இந்த தத்துவ ஜானம் வந்தபடினால அவனுடைய வஸ்து தானே இது. அப்ப நாம் இருக்கிறதோ, இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறதோ, இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது போகம் இருக்கு அப்படிங்கிறதோ, அந்த போகத்துக்கு உபகரணமா சரீரம் இருக்கு அப்படிங்கிறதோ, இது எல்லாமே எம்பெரும் அந்த முன் சொன்ன அந்த எஜமானன் வேலைக்காரன் அப்படிங்கிறது இங்க வராது. ஏன் அப்படின்னா, அந்த வேலைக்காரன் வேலை செய்யும் போது அந்த வேலைக்காரனுக்கு வேண்டிய சரீரம் அப்படிங்கிறதோ, கை கால் அப்படிங்கிறதோ, ஞானம்ங்கிறதோ, சக்திங்கிறதோ அந்த எஜமானன் கொடுத்ததில்லை, இவன் சுயமா இவங்கிட்ட இருக்கிறது. அதெல்லாம் இதை வச்சுண்டு அவன் அந்த எஜமானனுக்காக இவன் அதையெல்லாம் உபயோகப்படுத்துறான். ஆனா இங்க எப்படின்னு கேட்டான்னா, நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே எம்பெருமான் கொடுத்தது, நம்முடைய சரீரம் நாகவும் எம்பெருமான் கொடுத்தது, இந்த ஆத்மா அப்படின்னா இந்த ஆத்மா ஸ்திரமா இருக்கிறதுக்கு காரணம் எம்பெருமான் தான். ஆக இங்க ஒண்ணு ஒண்ணுமே நம்மளுடைய சரீரமோ, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்திகளோ, இல்ல நம்மளுடைய ஞானமோ, இல்ல நம்முடைய ஆத்மாவோ, நம்முடைய ஆத்மானா நாம என்கிற ஆத்மாவோ, இது எல்லாமே மொத்தமே எம்பெருமானை சேர்ந்தது. அதனால இதுக்கு உரியவன் அவன் தான். இதில் என்னுடைய பலன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா அது தப்புது, அது அந்நியாயம். ஏன்னு கேட்டா எம்பெருமானே கொடுத்ததை வச்சு அவனுக்கு சமர்ப்பிக்கிறதானே, அப்ப என்னுடையதுன்னு வரும்போது அது ஆத்மாபகாரம் அப்படின்னு சொல்றான். அந்த ஆத்மாவை நீ அபகாரம், ஆத்ம திருட்டு அப்படின்னு பெயர். ஏன்னா அவனுடையதான வஸ்துவ உன்னுடையது அப்படின்னு நினைச்சானால் அது ஒரு திருட்டு தானே. உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படிங்கிற மனசால திருட்டு பண்றது கூட தப்பு. கையால் எடுக்கணும் மாத்திரம் இல்ல, இன்னொருத்தருடைய பொருளை மனசினால இவன் உடையதா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னுடையதானா, அதுவே ஒரு விதமான திருட்டு, மானசமான ஒரு திருட்டு ஆரம்பிச்சது. அப்புறம் சரீரத்தான் இவன் திருடுதான் அப்படிங்கிறது அடுத்து இங்க என்ன கேட்டானா, ஆத்மாபகாரம்ங்கிறது மனதானமா நடக்கிறது. பகவானுடைய சேர்ந்த இந்த மனசை போய் தன்னுடையதான் நினைக்கிறதோ, இல்ல பகவானை சேர்ந்த இந்த சரீரங்கள் இந்திரியங்கள் உபகரணங்கள் கை கால் முதலானது இது எல்லாத்தையுமே தன்னுடையதான் நினைக்கிறதோ, இது எல்லாமே ஒரு திருட்டு அப்படிங்கிறா. ஏன்னா எம்பெருமானை சேர்ந்தது எல்லாமே எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கா, நாம எதையுமே சிருஷ்டிக்கலையே, நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய ஞானத்தையோ எதையுமே நாம சிருஷ்டிக்கல, அவன் தான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கான். அப்ப அவன் கொடுத்ததை வச்சு அவன் அதை உபயோகப்படுத்திக்கிறது அது நியாயமா இருக்கும். அதனால இது எல்லாமே எம்பெருமானுக்கு சேஷம், சேஷம் அப்படின்னா எம்பெருமானுக்கு உரியது என்று அர்த்தம். அவன் தான் சொந்தக்காரன், அப்ப அவன் விஷயத்துல இதை ஈடுபடுறது தான், ஈடுபட செய்யறது தான் நியாயமா இருக்க முடியும். அதனால இந்த ரீதியில பகவான் தான் பிரதான பலன், பிரதான பலன் அவனுக்கு. அப்ப நமக்கு பலன் இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது, நமக்கும் பலன் வரப்போகுது. எம்பெருமானை குறித்து கைங்கரியம் பண்ணால் அந்த கைங்கரியத்தினால ஒரு பலன் ஒன்று நமக்கு வரும், அது என்னன்னு கேட்டா ஆனந்தம். பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது ஒரு அனுபவ ரூபமா இருக்க அப்படின்னால கைங்கரிய ரசம் அப்படின்னு சொல்றா, அதனால அந்த ஆனந்த ரூபமா இருக்க அப்படின்னா இந்த ஆனந்தங்கிறது நமக்கு உண்டு. எம்பெருமானுக்கான பலன் நமக்கு பலன் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு கைங்கரிய ரசம்ங்கிறது இல்லை அப்படின்னும், பகவத் அனுபவ ரசம்ங்கிறது இல்லை அப்படின்னும் அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. அதுக்காக தான் சுவாமி தேசியம் சொல்ற, புங்கே சபோகம் அகிலம், இவனுடைய போகம் இவனுக்குன்னு என்ன போகம் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், என்ன போகம் உண்டோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்.
கைங்கறி போகம் உட்பட ஆகார போகம் உட்பட நித்ரா போகம் உட்பட இவன் சாப்பிட்டா இவனுக்கு ஒரு திருப்தி வர்றானா அதுல வருது சந்தேகம் இல்லை. இவன் தூங்கினா இவனுக்கு ஒரு சுகம் இருக்காங்கட்டா சுகம் இருக்கு அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் பதி போக சேஷம் இது எம்பெருமானுடைய போகத்துக்கு சேஷமானது. இதெல்லாம் அவன் தான் பிரதான பலை பிரதான பலன் அவனுக்கு அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்டானா நாம சாப்பிட்டா அவனுக்கு எப்படி பிரதான பலன் அப்படின்னா ஆகாரம் பண்ணாதானே உடம்புல வந்து நல்ல டெம்பிள்லாம் இருக்கும் அப்படி இருந்தால் தானே பகவானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியும். அதுக்காக ஆகாரம் ஆகாரங்கிறது பெருமாளே கொடுத்த திரவியங்கள் அரிசி முதலான திரவியங்களை எல்லாம் வச்சுட்டு அந்த திரவியங்களை பெருமாளுக்கே நிவேதனம் பண்ணி அந்த நிவேதனம் பண்ண அந்த வஸ்துவை எடுத்துட்டு பெருமாளையே ஸ்மரிச்சுண்டு நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியா இருக்கிற பகவானுக்கு அதை கை அதை சமர்ப்பிக்கிறதா நினைச்சுண்டு அதை நம்ம வாயில போட்டுக்கும் போது மொத்தமே பெருமாளுக்கு அப்படின்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் இது இந்த சரீரத்திற்கு செய்த வியவஸ்தப்படி இந்த ஆகார போய் சரீரத்தை இதனுடைய சத்து எல்லாம் போய் சரீரம் நல்லா திருடமா இருக்கிறதுக்கான வழி போறோம் வந்ததுதான். இது சரீரம் எதுக்காக கேட்டோம்னா அதை வச்சு எம்பெருமானுக்கே இவன் வந்து கைங்கரியம் செய்ய போறான். அதனால இந்த சரீரமும் எம்பெருமானது இந்த ஆகாரம் அரிசி முதலானதோ தானியமோ அது எல்லாமே எம்பெருமானது. அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சது இந்த ஆகாரங்களை எல்லாம் அதை இவன் சாப்பிட்டு இந்த சரீரத்தை வளர்த்து எனக்கே கைங்கரியம் பண்ண போறான் அப்படின்னும் போது இங்க இவனுடையது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூலையில தான் இருக்கு. மொத்தமே இவனுக்குன்னு ஒரு திருப்தி வந்து இவனுக்குன்னு சரீரத்துல புஷ்டி வந்தா கூட அதையும் எம்பெருமானுக்கு தான் இவன் சாமிக்கு போறான். அதே மாதிரிதான் தூக்கத்துலையும் சாமி தேசியம் சொல்றார் நித்ராபி கைங்கரியமேவ அப்படிங்கிறார். ஏன்னா தூங்கினா தான் முதல் நாள் காசால கைங்கரியம் செய்ய முடியும். இந்த சரீரத்தினுடைய ஒரு வியவஸ்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு தூக்கம் தேவையா இருக்கு. இந்திரியங்கள் முதலானதெல்லாம் நம்மளுடைய இந்திரியங்களும் சரீரத்தில் இருக்கிற மிச்ச அவயவங்களும் கொஞ்சம் ஓய்வு வேணும்னு எதிர்பார்க்கறது தொடர்ந்து செய்ய முடியாது. அதனால தொடர்ந்து காரியம் செய்ய முடியாது. அதனால கண்ணு காது முதலான இந்திரியங்கள் உட்பட கையை காது முதலானது உட்பட சரீரம் மொத்தமுமே கொஞ்ச நேரம் ஓய்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அந்த ஓய்வை நாம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகி அதுக்காக புத்துணர்ச்சியோட மறுபடியும் காரியங்கள்லாம் செய்யும். அந்த ஓய்வு கொடுக்காட்டா தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அதனுடைய சுவாவம் அதனுடைய பிரகிருதி எம்பெருமான் அதுக்கு செஞ்சிருக்கிற விவஸ்தை அது. அதனால அந்த ரீதியில் நம்ம கொடுக்க வேண்டிய ஓய்வு கொடுத்தாதான் நம்ம மறுநாள் கைங்கரியம் செய்ய முடியும். இப்போ கொடுக்க வேண்டிய ஓய்வு கொடுக்கல அப்படின்னா நம்ம மறுநாள் கைங்கரியம் செய்ய முடியாது போகுது. அதனால மறுநாள் கைங்கரியத்துக்காக இன்னைக்கு தூக்கம் இந்திரியங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து மறுநாள் காத்தால் இருந்து அதே இந்திரியங்களை வச்சுட்டு இப்போ தொடர்ந்து கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியும். அதே தூக்கத்தில் பார்த்தோம்னா இப்போ ஹார்ட் பீட்டிங் அப்படின்னு இதய துடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கெல்லாம் ஓய்வு கிடையாது. அழகான விஷயம் என்ன கேட்டால் அது சரீரத்தை வழி நடத்துகிற எம்பெருமான் எது எதுக்கு ஓய்வு கொடுக்கணுமோ அது இதுக்கு தான் ஓய்வு கொடுத்துருக்கா. எது எதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டாமோ கொடுக்கக்கூடாதோ கொடுத்தா சரீரமே நிற்காதோ அதெல்லாம் ஓய்வு இல்லாமல் நடந்துருக்கு. அதான் இதய துடிப்பு அது ஓய்வு இல்லாமல் நடக்கும், ரத்த ஓட்டம் இருக்கு பிளட் சர்க்குலேஷன் அது ஓய்வு இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி மூச்சு பிராணவாயு அபான வாயு அப்படின்னு மூச்சு இழுத்து வெளியில் விடுறது அது குறைவில்லாமல் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் குறைவில்லாமல் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் சரீரம் நிற்கும். ஆனால் இதெல்லாம் எம்பெருமான் தன் கிட்ட வச்சுன்னு குறைவில்லாமல் நடத்திக்கிறான். சிலதெல்லாம் இருந்தால் சரீரம் சிலதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை அதுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்குறான். ஒரு உதாரணம் பார்த்தோம்னா நம்மளுடைய முகம் இருக்கும் நம்மளுடைய வாய் நம்ம வாய்க்குள்ளே ஒரு ஜலம் ஒன்று இருக்குது. ஜலம் எப்பவுமே ஊரிண்டே இருக்கும் வாயில் ஊரிண்டே இருக்கிறதுனால இந்த பல்லெல்லாம் சுத்தமாக இருக்கும். எப்பவுமே எப்பவுமே நம்ம பேசும்போதோ சாப்பிடும்போதோ இல்லை வெறுமை இருக்கும்போதோ ஒரு உமிழ் நீர் ஒன்று வாய்க்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஆனால் தூங்கும்போது அந்த நீர் வரது இல்லையா, அதனால் அப்படியே எல்லாமே உணர்ந்து போகும். அந்த நீர் ஒன்றும் கிடையாது. அதனால காலங்காத்தால் எழுந்துக்கும் போது வாய் மொத்தம் நாசம் நாடுறதுக்கு காரணம் என்ன கேட்டான்னா இந்த வாயை சுத்தம் பண்ணக்கூடிய ஜலம் ஒன்று உண்டு, அந்த ஜலமானது அந்த சமயத்தில் வரதில்லை தூங்கும்போது. அதனால் அந்த நீரோட்டம் அப்படிங்கிறது நின்று போகிற அப்படினால காத்தால் ஒரே நாசமாக நாடுறது. அப்போ வாயெல்லாம் குப்பிளி ஜிந்தளம் வரைக்கும் பல்ல நம்ம சுத்தமாக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. ஆக எதுக்காக உதாரணம் சொன்னேன் அப்படின்னா எந்தெந்த சரீரத்தை இந்த சரீரத்தை எந்தெந்த மாதிரி நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறது எம்பெருமான் அழகாக வியவஸ்தை பண்ணியிருக்கான். தூக்கத்திலையும் இந்த சரீரம் வந்து நாசமாகாத ரீதியில் இதுக்கு தேவையானதெல்லாம் எம்பெருமான் தானே நடத்துகிறான். ஆக தூக்கங்கிறதே எம்பெருமான் செய்த ஒரு ஏற்பாடு அது. இந்த சரீரத்தில் ஓய்வு தேவை அப்படிங்கிறபடியான அதை நாம் புரிஞ்சின்றபடினால சரீரத்தை இப்படி எம்பெருமான் ஏற்படுத்தியிருக்கான் தனக்காக அப்படிங்கிறத புரிஞ்சின்றபடினால எம்பெருமானே பண்ண விவஸ்தையை அனுசரித்து இந்த தூக்கத்தை நம்ம நடத்திக்கிறோம். அதுவும் முதல்லயே சொன்ன மாதிரி இதுவும் ஒரு கைங்கரியத்தில் அழகாக செய்யும். எப்படி ஆனால் சாப்பிடும்போது பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்றோமோ அது மாதிரி தூங்கும்போது பகவான் கிட்டே பகவானுடைய சரணத்திலேயே பகவானுடைய திருவடிகளிலேயே நம்முடைய தலையை வச்சுட்டு நாம யோகத்தை அழகாக தூங்கணும் அப்படின்னு சொல்ல போறார். எம்பெருமானையே சுற்றிச்சு அப்படியே தூங்கணும்,
பகவானே தன் கிட்ட வச்சு நம்மளுக்கு ஆறுதல் அளிச்சு தூங்க பண்றானா அப்படின்னு உபநிஷத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்மரிச்சுன்னா தூங்கணும் அப்படின்னு சொல்ற. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தூக்கம் உட்பட, ஆகாரம் உட்பட, ஸ்நானம் உட்பட எல்லாமே பகவத் கைங்கரியம் அப்படிங்கிற ரீதியில் உத்தமா போகும். இப்படி ஆச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு காற்காலிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் எல்லா அனுஷ்டானமே பகவத் கைங்கரிய ரூபமும் ஆக முடியும். அது எப்படி ஆக முடியும் அப்படிங்கறத சொல்றது தான் இப்போ சுவாமி ஜெய்சிங்கன் வந்து ஆரம்பிச்சிருக்கார். இது நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கார், ஆன்மீக கிரந்தங்கள்ல நிறைய சொல்லியிருக்கார். அதுல இப்போ காற்கால தூங்கி எழுந்துக்கும் போது நம்ம ஹரிநாம கீர்த்தனங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இதுவரை பார்த்தோம். தூங்கி எழுந்து இவன் ஸ்நானத்துக்காக குளிக்கிறதுக்காக இறங்கி நடந்து போறான். அப்போ இறங்கும் போது செய்ய வேண்டிய மந்திரம், நடக்கும்போது செய்ய சொல்ல வேண்டிய மந்திரம், இப்போ என்னென்ன பெருமாளை தியானிக்கணும் எல்லாத்தையும் நாம பார்த்தோம். இப்போ பூமியில கால் எடுத்து வைக்கும் போது வராக பெருமாளை ஸ்மரிச்சு, பூமி பிராட்டியாரை ஸ்மரிச்சு, அவளுடைய திருநாமங்களை சொல்லி அங்கிருந்து கிளம்பி வெளியில போகும்போது முதல்ல காலடி நடக்கும்போது திரிக்கிறவளை ஸ்மரிச்சுண்டு வெளியில போகும்போது கேசவ நாமத்தை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு முன்னாடி இது வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் இவன் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணணும். அதற்கான விஷயங்களை எல்லாம் இந்த சில திருநாமங்கள்ல சொல்ல போற. இப்ப 578வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். சந்தியா ஸ்நானோபகரண கிரகணைக விசக்ஷணமூத்திர விசர்த்த தேசாதி சகலார்த்தவித் சௌச சங்கியாக்கிரம திரவிய கால வைஷம்ய சாதக தந்ததாவன காஷ்டாதி வியவஸ்தா நியாய தத்பர ஸ்நான தீர்த்த விசேஷஜ்ஞா ஸ்நான பேத விநாயக உஷ்ணோதக ஸ்நான கால வியவஸ்தா கரண க்ஷம வாசோதாரண புண்ட்ராங்க தர்ப்பண க்ரம சாதக. இதுல திருநாமங்கள்ல நம்ம வரிசையா பார்க்கலாம். முதல்ல இவன் வந்து கிரகத்தை விட்டு வெளியில கிளம்பி ஒரு குளத்திலேயோ நதியிலையோ எங்கேயாவது போய் தீர்த்தத்துல ஸ்நானத்தை பண்ணி திருவண்ணிட்டு இருந்து சந்தியாவதனங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஆத்திட்ட அபிகமனம் பண்ண போறார். திருமலை திருக்காப்பி நீக்கி அவருக்கு சுப்பிரபாதங்கள்லாம் சொல்லி அன்னைக்கு கைங்கறிக்க ஆரம்பிக்க போறான். இது இப்ப சொல்ல போற கிரமம். அதனால முதல்ல இவன் ஸ்நானத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஸ்நானத்துக்காக இவன் கிளம்புறான் அப்படின்னு இந்த காலத்துல ஸ்நானத்துக்காக கிளம்புறாங்கிறதே சில பேருக்கு வேடிக்கையா இருக்கும். ஏன்னு கேட்டானா ஸ்நானம் எல்லாமே கிரகத்துக்குள்ளேயே இருக்கு, வெளியில போய் ஸ்நானம் பண்றதில்லை. ஆனால் ஆச்சார ரீதியில ஸ்நானம்ங்கிறது வெளியில போய் பண்ணணும் அப்படின்னு எல்லா சாஸ்திரங்கள்லயும் இருக்கு. அவகாகன ஸ்நானம் என்று பெயர். அவகாகன ஸ்நானம் அப்படின்னா அவிழ்ந்து ஸ்நானம் பண்ணணும். ஜலம் இருக்கிற இடத்துல ஜலத்துக்குள்ள உடம்பு முழுக்கணுமே தவிர உடம்புக்கு மேல ஜலம் குத்திக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சமா தான் இருக்கு. அப்படிதான் சொல்லிடுறா, வேற வழி இல்லாட்டா அது செய்யணும்னு சொல்லுறான். அப்ப அதை சொல்லும் போது நதி தட்டாக்கு கூப்பா நாம் அலாபே பூர்வ உத்தர உபதிஷ்டேதா அப்படின்னு வைகான சூத்திரம் சொல்றது. நதி இருந்தா நதியில போய் ஸ்நானம் பண்ணணும், நதி இல்ல அப்படின்னா குளத்துலயாவது போய் ஸ்நானம் பண்ணணும், குளமும் இல்லை அப்படின்னா அப்ப கிணத்துல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதனால நதி தட்டாகம், நதிக்கு மேல சமுத்திர ஸ்நானங்கள் நிச்சயம் பண்ணக்கூடாது, அது நிச்சயம் பண்ண வேண்டிய இடம் இல்லை. ஏதாவது விசேஷமான விதி இருந்தால்தான் சமுத்திர ஸ்நானம் வரும். ஆக நதிகளில் ஸ்நானம் விசேஷம், அப்படி இல்லாதா குளத்துல ஸ்நானம், அப்படி இல்லாதா கிணத்துல ஸ்நானம் அப்படின்லாம் எடுத்து சொன்ன அப்படின்னால வெளியில போய் கிரகத்தொட்டு வெளியில போய் பகிஷ்ஸ்நானம், வெளியில போய் நல்ல தீர்த்த ஆசையம் தீர்த்தங்கள் இருக்கிற இடமா போய் அங்க போய் ஸ்நானம் பண்றதுதான் சாஸ்திரத்துல பிரதானமா சொல்லியிருக்கா. அதனால அதே ரீதியிலே நம்ம இப்போ பார்க்கலாம். அவன் என்னென்ன சொல்றாலோ எல்லாத்தையும் நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த காலத்துல நகரவாசங்கள்ல பண்றவாள், இப்ப சென்னை மாதிரி நகரங்கள்ல இருக்கிறவாளுக்கு குளம் அப்படிங்கிறதே துர்லபம், குளங்கிறதே பார்க்க முடியாது. பல குளங்கள் வத்தி கிடக்கிறது, பல ஏரிகள்ல பிளாட் எல்லாம் கட்டி வச்சுருக்கான் இவன். அப்போ ஜலாசயம், ஜலம் இருக்கக்கூடிய, ஜலம் தேங்கி இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ பொதுவாக இந்த மாதிரி நகரங்களில் வரும்போது ஆச்சாரம் குறையும், அனுஷ்டானங்கிறது குறையத்தான் குறையும். அதுக்காக சுவாமி தேசியின் முதலானவர்கள்லாம் இந்த மாதிரி இடத்தையே தூரத்தாக அவர் ஜெயது, இந்த மாதிரி இடத்துக்கிட்டே போறது கிடையாது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் முன்னாடி கூட பெரியவர்கள்லாம்
பட்டணத்துக்கு போறாள் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் மதிப்பு குறவு. ரொம்ப பெரியவாளா இருந்த மகான்கள்லாம் பட்டணத்துக்கு போக மாட்டான். பட்டணம் அப்படின்னா சென்னை பட்டணத்தை சொல்லுவா. அவ பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததா அப்படின்னு கேட்டாரு. திருக்கோட்டி சுவாமி எழுதியிருந்த போது அவரை கேட்டாராம், பட்டணத்துக்கு ஏன் போயிட்டு வந்தவங்கன்னு புத்தங்கோட்ட சுவாமியும் அவர் சுவாமி கேட்டாராம். தேவரையில் போய் அந்த இடத்துக்கு போகலாமா, தேவரையில் எதுக்காக போயிட்டு வந்தது? ஆகா அந்த மாதிரி பட்டணத்துக்கு போறதே கௌரவ குறைவு அப்படிங்கிற ரீதியில அவ பெரியவாள் சம்பாஷணையே அத்தனை அழகா நடக்கும். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா, நமக்கு தேவையான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல முக்கியமா ஆச்சாரங்கள்ல பெரியவாள் என்னென்ன சொல்லியிருக்கா, ஆச்சார அனுஷ்டானங்கள்ல அதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அது செய்ய முடிஞ்ச வரைக்கும் செய்ய போறோம், செய்ய முடியாதத செய்யாம போறதில்லை. ஆனால் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது கிடையாது, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இத்தனை வீட்டுக்கே நான் இனிமேல் வரப்போற விஷயங்கள்லாம் அப்படி இருக்கு. வரப்போ சொல்ல போற விஷயங்கள்லாம் பார்த்தானா, சில பேர் இந்த காலத்துல நம்மளால இத்தனையும் செய்ய முடியாது, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டார். அதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, ஒண்ணு செய்ய முடியறது முடியலைங்கிறது அடுத்தது பார்க்கலாம். அதில் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது, அது தப்பு. கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ரெண்டாவது, முடிஞ்சவரை ஆச்சாரத்தோடு இருக்கான். என்ன ஆச்சார பிரபோ தர்மா, தர்மச்ச பிரபுவோ அச்சுதா அப்படின்னு சொல்றது. ஆச்சாரத்தினால்தான் தர்மம் வரும், தர்ம அனுஷ்டானம் செய்ய முடியும். இந்த தர்மத்தினுடைய தலைவனாக, தர்மத்தினுடைய பிரபுவாக பகவான் சீமன் நாராயணன் இருக்கார் என்பதாக வியாசர் சொல்லியிருக்கார். அப்போ அப்போ தர்மம் அனுஷ்டானம் பண்றதுக்கும் ஒரு ஆச்சாரம் தேவையா இருக்கு. என்ன தர்மமா இருந்தாலும் அதனுக்கு ஸ்நானம் தானே முக்கியம். ஸ்நானங்கிறது ஒரு ஆச்சாரம். அதுக்கப்புறம் வந்து பல் தேய்க்கிறதுங்கிறது ஒரு ஆச்சாரம். அதுக்கப்புறம் சந்தியாவதனம் பண்றதுங்கிறது ஒரு ஆச்சாரம். அதுக்கு மேல அனுஷ்டானம் அப்படின்னு இருக்கு. ஆக எந்த அனுஷ்டானம் பண்றதுக்குமே முதல்ல ஆச்சாரம்ங்கிறது தேவையா இருக்கு. ஆச்சாரங்களும் சுத்தமா இருக்கும். அந்த சுத்திக்காக இதெல்லாம் மொத்தத்துமே சொல்றது. அதனால ஆச்சாரத்தோடு கூட அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானத்துல எந்திரமான ஆராதனம், இதெல்லாம் சேர்ந்து வரும். ஆச்சாரம் இல்லாத வெறும் அனுஷ்டானம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் குறவுதான். அது எந்திரமான அத்தனை உகத்தியா உகந்ததா இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஆச்சாரஹீனம் ந புணந்தி வேதாக, ஆச்சாரம் இல்லாதவன் சுத்தமாக மாட்டான். சுத்தமாகாம கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனம் அப்படிங்கிறத பகவான் ஏற்றுப்பானா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா, சுத்தம் இல்லாத ஒருத்தர் ஒன்று செஞ்சான்னா அது சாதாரணமான மனுஷன் கூட ஏற்றுக்க மாட்டான். நம்மளே கூட, நமக்கு ஒருத்தர் வந்து கல்யாணத்துல நம்ம போறோம், அப்ப கல்யாணத்துல ஒரு பரிசாரகர் ஒருத்தர், அவர் வந்து எல்லாருக்குமே பிரசாதம் சாதிச்சுன்னு வர்றார், தணிக்கை பண்றவர் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அவர் சுத்தமா இருந்தாதான் நமக்கு அந்த தணிக்கை சாப்பிட பிடிக்கும். அவர் ஒரே வேர்வையெல்லாம் தெரிந்து மேலும் கீழமாக அவர் அழுக்கு வேஷ்டியெல்லாம் ஒதுக்கிண்டு அவர் அப்படி ஒரு மாதிரியாக இருந்தாருன்னா, அப்போ அதை பார்க்க நமக்கு அந்த தணிக்கையே வேண்டாமோ, அந்த சாதமே சாப்பிட வேண்டாமோ அப்படின்னு தோணும். அப்போ அவர் ஓரளவு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கணும். அப்போ தானே அதை நாம ஏற்றுப்போம். நமக்கு ஒருத்தர் தீர்த்தம் கொண்டு வர அப்படின்னா கூட அந்த தீர்த்தம் சுத்தமாக கொண்டு வரணும் அப்படின்னு நாம பார்க்குறோம். தீர்த்தம் கொண்டு வர்ற கையெல்லாம் சுத்தமாக இருந்துருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டுருக்கோம். அவர் கையே ரொம்ப மோசமாக இருந்தால் அந்த தீர்த்தம் நம்ம வாங்குறதுக்கு யோசிப்போம் இல்லையா? அப்போ நமக்கே இப்படி இருக்கும்போது எம்பெருமானான சர்வாத்மாவான எம்பெருமான், சர்வ பூஜ்யனான எம்பெருமான், தேவாதி தேவர்களாலே சேவிக்கப்படக்கூடிய எம்பெருமான், நித்திய சூரியனுடைய கைங்கரித்து வாங்கக்கூடிய எம்பெருமான், அப்ராசிரதமான திவ்யமான திருமேனியோடு இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்போது நம்ம ஆச்சாரத்தில் எந்த குறவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆகும். இப்போ சுவாமி தேசியம் இப்போ சொல்கிற ரீதியில் நம்மளுடைய தைனந்தின காரியங்கள் எல்லாமே எம்பெருமானுக்காக அப்படின்னு சொல்லும்போது, எத்தபடி அனுஷ்டானம் மொத்தமும் பெருமானுக்காக அப்படின்னு ஆகும்போது அப்போ ஆச்சாரமும் ஒன்று ஒன்றே கூட சேர்ந்து வரும். அப்போ ஆச்சாரத்தோடு கூட நம்ம அனுஷ்டானம் பண்ணி எம்பெருமானை ஆராதிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால இதெல்லாம் மொத்தத்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ சொல்ல போகிற விஷயம் ஸ்நானம் பல்தெழுத்தல் முதலானதெல்லாம் ஆச்சாரத்தில் சேர்த்து, ஆச்சாரம் வேற அனுஷ்டானம் வேற. இதில் அனுஷ்டானம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு சாட்சாத்து கைங்கரியம், ஆச்சாரம் என்பது அந்த கைங்கரியத்துக்கான யோகியத்தையை நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். சுத்தமாக குளிச்சு திருவாராதனம், திருவாராதனங்கிறது அனுஷ்டானம், திருவாராதனத்தை சுத்தமாக பண்ணணும் அப்படிங்கும் போது அது ஆச்சாரத்தில் சேர்த்தியாது. ஆக அந்த சுத்தி அப்படிங்கிறது ஆச்சாரத்தில் தேவையா இருக்கு. ஆச்சாரத்தோடு கூட அனுஷ்டானம் வரணுங்கிறது தான் ஆச்சார பிரபோ தர்மா அப்படிங்கிறதுன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு தடவை சொன்னார், ஆச்சாரம் இல்லாத அனுஷ்டானம் அப்படிங்கிறது பத்தியம் இல்லாத மருந்து போல அப்படிங்கிறார். ஆயுர்வேத மருந்து, இந்த மருந்துகள்லாம் சாப்பிடணும்னா பத்தியத்தோடு இருக்கும். இந்த மருந்து சாப்பிட்டாலும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு, நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்கோ, இந்த மருந்து சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் காஃபி சாப்பிடக்கூடாது அப்படின்னு வைத்தியர் சொன்னார் அப்படின்னா,
நம்ம கேட்கணும். ஏன்னா காஃபி சாப்பிடக்கூடாதுன்னா காஃபி சாப்பிட்டு அந்த மருந்து சாப்பிட்டாங்க, அந்த மருந்துக்கு பலன் கிடையாது. அந்த இவர் சொன்ன பலன்கிறது அந்த மருந்துனால கிடைக்காது. அதனால தான் அவர் சொல்றாரு காஃபி சாப்பிட்றது ஒருத்தருக்கும் இந்த மருந்து சாப்பிடுங்க அப்பதான் இந்த மருந்து கேட்கும் அப்படிங்கிறார். அப்போ அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணவும் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி தான் செஞ்சாகணும். அதே ரீதியில ஆச்சாரத்தோடு இருந்து அனுஷ்டானம் பண்ணாதான் அந்த அனுஷ்டானத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லாட்டா அந்த அனுஷ்டானத்துக்கு ஏதோ அவன் செஞ்சாங்கிற பெயர் இருக்கும், தவிர நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அதனால் ஆச்சாரமும் தேவையா இருக்கு, அனுஷ்டானமும் தேவையா இருக்கு. நம்மளுடைய ஆன்மீக கிரந்தங்கள்ல பெரியவர்கள்லாம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக அழகாக சொல்லிட்டு போறார். அதில் இப்போ ஆச்சாரத்தில் சில விஷயங்கள்லாம் சுவாமி தேசியம் சொல்ல போறார். அதுக்காக இத்தனை பீட்டிகை அது எனக்கு சொல்ல வேண்டியிருந்தது. முக்கியமாக இந்த காலத்துல இந்த அளவு ஆச்சாரமாக இருக்க முடியுமா அப்படின்னா, முதல் விஷயம் இந்த அளவு ஆச்சாரமா இருக்கக்கூடிய மகான்கள்லாம் நிறைய பேர் இன்னைக்கும் இருந்துருக்கா, அவர்கள்லாம் நம்ம இல்லைங்கிறது கிடையாது. அவ சாதிச்சுட்டு இருக்கா இந்த காலத்தையும் இதே அளவு கொஞ்சமும் குறையாமல். சுவாமி தேசிகன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 750-800 வருஷம் முன்னாடி ஸ்ரீபாந்தராத்திர ரக்ஷையில என்னென்ன விஷயங்கள் எழுதினாரோ அந்த விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் நீக்கும் நம்ம கிட்ட இருந்திருக்கார் அப்படிங்கறத நம்ம பெரிய பாக்கியம். 1000 வருஷம் ஆச்சு சுவாமி எம்பெருமானார் நித்திய கிரந்தம் சாதிச்சிருக்கார். நித்திய கிரந்தத்துல ஆச்சார விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த 1000 வருஷமாயும் அந்த வழக்கத்தை விடாமல் நம்ம பெரியவாள்லாம் இன்னைக்கும் செஞ்சுன்னு வந்துருக்கா அப்படிங்கிறது நம்ம உண்மையிலே பெரிய பாக்கியம். ஏன்னா 1000 வருஷத்துல எத்தனையோ மாறி போச்சு, எத்தனையோ விஷயங்கள் லோகத்துல 1-2 மாற்றம் இல்லை, 1000 வருஷத்துல இல்ல 100 வருஷத்தே நிறைய மாறிட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எத்தனையோ சௌகரியங்கள்லாம் கூடிட்டு இருக்கு, எத்தனையோ வந்து விவசாயங்கள்லாம் மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்க கூட இந்த ஆச்சார அனுஷ்டான விவசாயம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தெளிவா சொன்ன ரீதியில அப்படியே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய மகான்கள்லாம் இன்னைக்கும் நமக்கு இருந்திருக்கா கிடைச்சிருக்கா. அதனால இந்த ஆச்சார அனுஷ்டான விஷயங்கள் அடியோடு முடியாத காரியம், இது போய் ஏதோ சந்தன மண்டலத்தை போய் சந்தனனை கொண்டு வர காரியம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது அப்படிப்பட்ட காரியம் இல்லை, இது நினைத்தால் யாருக்குமே செய்ய முடியக்கூடிய காரியம். நாம நினைக்கிறோமா, நமக்கு எந்த அளவு அதுல சிறந்தே இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அதனால இந்த பேட்டிக்கு சொன்னதுக்கு தானே இனிமே வரப்போற விஷயங்களை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஏன் இதை சொன்னேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ முதல்ல பார்க்கலாம், சந்தியா ஸ்நான உபகரண கிரகணைக்கு விசக்ஷணா. முதலே சொன்ன மாதிரி ஸ்நானம்ங்கிறது வெளியில பண்ணணும் அப்படிங்கிறது ஆச்சாரத்துடைய முதல் பாகமா இருக்கு. அமைந்து அவகாகன ஸ்நானம் அப்படின்னு பண்ணணும். அவகாகன ஸ்நானம் பண்ணாம இருந்தா அது கொஞ்சம் குறைச்சி, அவகாகன ஸ்நானம் அமைந்து ஸ்நானம் பண்ணல அப்போ வந்து மேல நமக்கு மேல ஜலத்தை நாம விட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்நானத்துல ரெண்டாவது விதமா தான் ஆகும், அது முக்கியமாக ஆகாது அப்படின்னுங்கிறது இருக்கு. அதனால இவர் வெளியில கிளம்பி போகணும், ஸ்நானத்துக்காக ஆட்டை விட்டு வெளியில கிளம்பி போகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அதுல போகும்போது என்னென்ன எடுத்துன்னு போகணும்னா, சந்தியாவந்தனத்துக்கு தேவையான உபகரணங்கள் என்னவோ அதெல்லாம் எடுத்துக்கணும், ஸ்நானத்துக்கு தேவையான உபகரணங்கள் என்னவோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே சொன்னவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். ஸ்நானத்துக்கு தேவையான உபகரணங்கள் அப்படின்னா வஸ்திரம், இப்போ குளிச்சப்புறம் உடுத்தி உடுத்திக்கிறதுக்கான வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கிறதுக்கான திருப்பு குடலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓலையில் பண்ணியிருக்கக்கூடிய குடலை. ஏன்னு கேட்டாலும் அந்த வஸ்திரத்தை சுத்தமாக எடுத்துக்கணும், நம்ம கையில் வஸ்திரத்தை மடித்து எடுத்துன்னு போய் குளிச்சுட்டு அதே உடுத்திக்கிறதுங்கிறது கிடையாது. அந்த துணி மேலே இவன் படக்கூடாதுன்னு இருக்கும் இல்லையோ, இவன் விழுப்போட போறவன், அதாவது ஸ்நானத்துக்கு முன்னாடி விழுப்பு, இவன் விழுப்போட போறவன் ஸ்நானம் அப்புறம் பண்ணதை உடுத்திக்கக்கூடிய வஸ்திரத்தை முன்னாடி தொடக்கூடாது. அதனால கொம்பாலை எடுத்து அந்த வஸ்திரத்தை ஒரு சின்ன ஓலையினால ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு திருப்பு குடலைன்னு சொல்லுவா, அந்த பெட்டிக்குள்ள அதை போட்டுக்கணுமா, போட்டு அந்த பெட்டியை மூடிட்டு அதை அந்த வஸ்திரத்தை வேணும் இவன் படாத மாதிரி உள்ளுக்குள்ள வஸ்திரத்தை வச்சுட்டு அதை மூடிட்டு திருமணம் பொருத்தி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் திரும்ப நட்டுக்கிறதுக்காக திருமணம் பொருத்தி எடுத்துவான். அதெல்லாம் எடுத்துன்னு இவன் கிளம்பணும். இவன் எடுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சுவாமி தேசியன் அழகாக சொல்லியிருக்கார். ஸ்நானியமா என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார். அது வந்து கர்ப்பம், திருமண் பொட்டி, எள்ளு முதலானதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கார். கர்ப்பங்கிறது சங்கல்பம் முதலானதுக்கெல்லாம் தேவையா இருக்கும், திருமண் பொட்டி தான் திருமண் எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்காக, வஸ்திரம் தான் இவன் எடுத்துக்க போறான் உடுத்துக்கிறதுக்காக, திருப்பு குடல் எடுத்துக்க போறான். எள்ளு அப்படிங்கிறது ஸ்நானம் பண்ண உடனே காண்ட ரிஷி தர்ப்பணம் முதலானதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கு. ஸ்நானம் முடிஞ்ச உடனே ஸ்நானத்துக்காக ஒரு தர்ப்பணம் உண்டு, ஸ்நானாங்க தர்ப்பணம் அப்படின்னு, அதுக்காக எள்ளு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த வஸ்துக்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு இவன் கிளம்பணும் அப்படிங்கிறத இந்த திருநாமத்தில் அழகாக சொல்ற. சந்தியா ஸ்நான உபகரண கிரக நைக விசக்ஷணா அப்படின்னு சொல்லி பின்னாடி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கையில் மறக்காமல் எடுத்துன்னு போகணும் இல்லையோ, அப்போ திருப்பி திருப்பி இங்கே வந்துட்டு இருக்க முடியாது. அதனால அதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னா, இதில் திருஷ்டார்த்தம் அதிர்ஷ்டார்த்தம் ரெண்டு இருக்கு.
நிஷ்டார்த்தம்னா வஸ்திரம் உதாரணத்தெல்லாம் ஸ்தானம் ஆச்சுன்னா உழுத்திக்கிறதுக்காக வஸ்திரம் எல்லாம் எடுத்துக்க போறான். அதிர்ஷ்டார்த்தம் அப்படின்னா கர்ப்பம் உதாரணம் எதுக்கு எடுத்துக்கணும், இது எடுத்துக்காட்டா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சிலதெல்லாம் அதிர்ஷ்டார்த்தம், அது என்னங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். சாஸ்திரம் சொல்லியிருக்க நம்ம செஞ்சோம்னா அதனால வரக்கூடிய புண்ணியமோ இல்ல அதனால வரக்கூடிய சம்ஸ்காரமோ அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்ப கர்ப்பம் வச்சிருந்து கர்ப்பத்தினால பவித்திரம் போட்டு பண்ணாதான் அனுஷ்டானமா, பவித்திரம் போட்டுதான் அனுஷ்டானம் பண்ணா என்னன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும். பவித்திரம் போட்டுருந்து கை கால நம்பி பவித்திரம் போட்டுருந்து அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன பலன்கிறது கண்ணுக்கு நேரம் நமக்கு தெரியாது. அதனாலே ஏதோ ஒரு சுத்தி இருக்கு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ரீதியில வரக்கூடிய சுத்தியா இருக்கும். சுத்தியிலேயே கண்ணுக்கு தெரியற சுத்தி அப்படின்னு தெரியாத சுத்தின்னு ஒண்ணு இருக்கு. கண்ணுக்கு தெரியற சுத்தி அதுதான் நல்லா தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்பு சுத்தமா இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு நேரம் தெரியுது. கண்ணுக்கு தெரியாத சுத்தி அப்படின்னா இந்த மாதிரி பவித்திரம் போட்டுக்கிறதுனாலயோ இன்னொன்னாலயோ வரக்கூடிய சுத்திங்கிறது மனசு சுத்தியும் கண்ணுக்கு தெரியாது இதெல்லாம். அதனால திருஷ்ட உபகரணம் அதிர்ஷ்ட உபகரணம் அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்ச காரியம் தெரியாத சுத்தி தெரிஞ்ச சுத்தி இதெல்லாம் வரத்துக்கான உபகரணங்கள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு இவன் கிளம்பணும் என்று சாதிக்கிறார். 579வது திருநாமம் மல மூத்திர விசர்க்கார்த்த தேசாதி சகலார்த்தவிதே. அதுக்கடுத்தது மலமூத்திர விசர்ஜனம், அதாவது காலை கடன்கள். இவனுக்கு சரீரத்திலிருந்து இருக்கக்கூடிய மலம் மூத்திரம் முதலானதெல்லாம் இவன் வெளியில அனுப்ப வேண்டிய சமயம் இது. கார்த்தால சமயம் தான் அதுக்கு உச்சிதமான சமயம். அதற்கான தேசங்கள் முதலானதை அறிந்தவர் என்ன அர்த்தம். இதுல கூட சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. சுத்தத்திலேயே குறிப்பா ஆச்சாரத்திலேயே ஆரம்பம் இதுதான். முதல் முதல்ல இங்கதான் ஆரம்பிப்பா ஆச்சாரத்துல சுத்தியில. நமக்கே தெரியும் சுத்தியில ஆரம்பம் இதுதான். ஒரு குழந்தைக்கு சுத்தியில முதல் முதல்ல என்ன ஆரம்பம் குறைக்கு அப்படின்னு கேட்டானா, அது மூத்திரம் போச்சுனாலோ இல்ல மலம் போச்சுனாலோ அதை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற குழந்தைக்கு சொல்லித்தரும். அதுதான் ஆரம்பம் முதல்ல. இதை தொடரக்கூடாது, இதை நம்ம கை ஆரம்பிக்கணும், இது கால் ஆரம்பிக்கணும், இது எல்லாத்தையும் நல்லா ஆரம்பிக்கணும், இதுல சுத்தம் தேவை அப்படிங்கறதான ஆரம்பிக்கணும். அதே மாதிரிதான் ஆச்சாரத்தை பத்தி சொல்லும் போதும் முதல்ல என்ன பண்றாளேவா அப்படின்னு கேட்டா, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும் போது அதுல ஒரு ஆச்சார கிரமம் அப்படிங்கறது ஒண்ணு தேவை. இஷ்டம் போல நம்ம இருக்கக்கூடாது, விரும சுத்தி அப்படிங்கிறது போறாது. அது வந்து ஆச்சார கிரமத்தை ஒரு சுத்தி ஒண்ணு வேணும் அப்படிங்கிறா. அதுக்காக மண் இட்டுக்கணும் அப்படின்னு சொல்றா. அவா மண்ணெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேசாதிச கலார்த்த வீட்டு தேசம் முதலானதெல்லாம் பார்க்கணும். இந்த இடத்துலதான் மலமூத்த விசர்ஜனம் பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இந்த திக்குல இருக்கணும், இந்த திக்கை பார்த்துட்டு இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் முதலானதெல்லாம் தேசாதி சகல. இது மாதிரி அநேக விஷயங்கள் இருக்கு, ஒன்னு ரெண்டு கிடையாது. இதை பத்தியே மூணு நாலு பக்கத்துக்கு நிறைய இருக்கு விஷயங்கள்லாம். இதெல்லாம் மொத்தத்தையும் சுவாமி தேசியன் வந்து இந்த இடத்துல அருள் செய்திருக்கார். உதாரணமாக சொன்னோம்னா, நம்ம மூத்திர விசர்ஜனம் அப்படின்னு ஆகும்போது பூனலை எடுத்து வலது காதலை சுத்திக்கணும், வஸ்திரத்தினால தலையை மூடிக்கணும். இதெல்லாம் இன்னைக்கும் ஆச்சாரத்தில் இருக்கு. பூனலை வந்து காதலை சுத்திக்காமல் பூனலை அப்படியே போட்டு மூத்திர விசர்ஜனங்கள்லாம் பண்ணால் அந்த பூனலை அசுத்தமாயிருக்கு. அப்படியானா அப்புறம் அந்த பூனலை கட்டிட்டு வேற பூனை போட்டுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி தலையில வந்து தலையில பிராமணனுடைய சிரஸ்த தேவர்கள்லாம் இருக்காளா, அதனால அந்த சமயத்துல சிரசு மூடிந்துடும் அப்படிங்கிறத தலப்பாகாட்டம் கட்டிக்கா இந்த உத்திரியத்தை. அதனால இது இந்த நியமம், இது ஒரு நியமம். அதே மாதிரி தேச நியமம், தேச நியமம் அப்படின்னா ஊருக்கு ரொம்ப வெளியில போகணும். அல மூத்த விசர்ஜனம்னா இந்த கால மாதிரி கிடையாது. இந்த காலத்துல வந்து கிரகத்துக்குள்ளேயே வந்து அதுக்கான தேசங்கள் எல்லாம் வியவஸ்தை பண்ணிக்கிறான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரின்லாம் கட்டிக்கிறோம் இல்லையா. ஆனால் சாஸ்திரங்கள்ல சொல்லுக்கிறது என்னன்னா, பகிர் தேசத்துலாம் போக சொல்லுது வெளியில. ஒரு கிராமம் அப்படின்னு இருந்தானா, கிராமத்துல ஒரு 100 குடும்பம் கிட்டத்தட்ட இருக்கும், 100 குடும்பம் 150 குடும்பம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கோ இல்ல 8 கிலோமீட்டர் இருக்கோ வேற எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடுத்த கிராமம் வரும், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அப்ப இனி மாதிரி கிடையாது. இன்னைக்கு பாரத தேசத்துல 120 கோடி ஜனங்கள் இருக்கா அப்படின்னா, அன்னைக்கு சுவாமி தேசியம் இருக்கும்போது அத்தனை கிடையாது. இன்னைக்கு வேணா 120 கோடி ஜனங்கள் இருக்காள் அப்படியே தவிர, ஒரு 100 வருஷம் முன்னாடி கூட, ரொம்ப முன்னாடி போக வேண்டாம். சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணி 700 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு, 750 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. ஆனால் 100 வருஷம் முன்னாடி பாரத தேசத்துல 25 கோடி ஜனங்கள் தான் இருந்துருந்தாங்க. அவ 25 கோடி அப்படிங்கிறது எங்க, 110 கோடி அப்படிங்கிறது எங்க? ஆக 25 கோடி ஜனங்கள் தான் இருந்தால் அப்படின் போது பல இடங்களும் மனுஷர்களால் ஆக்கிரமிக்கப்படாத எத்தனையோ இடங்கள் தான் நிறைய இருந்தது. மனுஷ ஆக்கிரமங்கிறது ரொம்ப குறவு. சுவாமி தேசியன் காலத்தெல்லாம் ஜனங்கள் ரொம்ப ரொம்ப குறவாத 10 கோடி ஜனங்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப குறவாதான் ஜனங்கள் இருந்திருப்பா அப்படின்னு தெரியுது.
அப்ப மனுஷனுடைய ஆக்கிரமம் இல்லாத இடங்கள்ல நிறைய இருந்திருக்கும். அப்ப அந்த அந்த காலத்துல அந்த மாதிரி இடங்கள்ல மனுஷனுக்கு வள மூத்த விசர்ஜனங்கிறது வெளியில பண்ணலாம், பண்றதுக்காக ஒண்ணும் தோஷம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கும் வந்து எத்தனையோ மிருகங்கள்லாம் இருக்கு, மாடு முதலானதோ இந்த தெருவில் நடந்து போற எத்தனையோ விதமான மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்கெல்லாம் மலமூத்த விசர்ஜனத்துக்கு தனியா ஒரு இடம் தேவையில்லை. ஏன்னா அதுங்கள அங்கிருந்து அதுங்களே பாத்துக்கிறது. அதே மாதிரிதான் மனுஷன் அப்படிதான் இருந்துட்டு இருந்தா கிராமத்துக்கு வெளியில. இதுல சுவாமி தேசியம் என்ன நியமம் எழுதி வச்சிருக்காருனா, சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய நியமம் அப்படிங்கிறது மனுஷர்கள் வசிக்கிற இடம் இருக்கு இல்லையோ, அது வந்து ஏத்த இடம் இல்லை. அதனால மனுஷர்கள் வசிக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி வெளியில போய் மனுஷர்கள் யாருமே ரொம்ப வராத இடமா பார்த்து அந்த இடத்துல இப்படி அங்க வளமூத்திர விசர்ஜனத்துக்கு தேர்ந்த இடமா பார்த்து ஜலம் இல்லாம இருக்கணும். அதாவது ஜலம் தேங்குற இடம் அப்படின்னா பார்த்தா அது மூலம் அசுத்திங்கிறது பரவும், வியாதி எல்லாம் பரவும். அதனால ஜலங்கள்லாம் தேங்காத இடமா பார்த்து இப்போ மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தேச நியமம். தேசம் காலம் ததா ஜானம் திரவியம் திரவிய பிரயோஜனம் உபபத்தி அவஸ்தான் ஜாத்வா சௌச்சம் சமாச்சரே அப்படின்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. போதாயன ஸ்மிருதியில இருக்கான் இந்த ஸ்லோகம் சுவாமி தேசியம் எடுத்திருக்கார். எந்த ஆச்சாரமோ எதுவானாலும் அதுல சில விஷயங்கள்லாம் பிரதானமாக கவனிக்கணும். ஒன்னாவது தேசம், எந்த தேசம் எந்த இடங்கிறத வச்சுக்கணும். ரெண்டாவது காலம், எந்த காலங்கிறத வச்சுக்கணும். மூணாவது ஞானம், இவருக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். நாலாவது திரவியம், எந்த திரவியத்தை உபயோகப்படுத்தணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அஞ்சாவது திரவிய பிரயோஜனம், இந்த திரவியம் எதுக்காக வச்சிருக்கா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும். ஆறாவது உபபத்தி, எந்த அளவு முடியும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஏழாவது அவஸ்தை, அதாவது எந்த நிலைமையில நாம இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா சௌச்சம் சமாசரி, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஆச்சாரத்துல இருக்க முடியும். ஆசாமி தெரிஞ்சுட்டுதான் ஆச்சாரத்தை செய்யணும். தெரிஞ்சுக்காம வெறுமையான அது இப்போ நான் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. சாஸ்திரத்தை சொல்லிருக்கிறதாவே இருந்தா கூட ஒரு உதாரணம் சாஸ்திரத்திலேயே நிறைய சொல்லியிருக்கா. தேசம் இப்போ தேசத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறத அவன் ஒன்று சொல்றான். உதாரணம், கார்த்தால நம்ம சுத்திக்காக என்ன ஆச்சாரம் சொல்றோமோ அதுல பாதி தான் ராத்திரியில வரும் அப்படிங்கிற. ஏன் கேட்டால் ராத்திரியும் கார்த்தால மாதிரி பூர்த்தியான அனுஷ்டானங்கிறது பண்ண முடியாது ராத்திரி வேலையில், அதனால கால் பாகம் தான் வரும். அதே பிரயாணத்துல போகும்போது ஆச்சாரங்கிறது குறையும். கால் பாகம் தான் ராத்திரியில அரை பாகம் தான் ஆச்சாரம் வரும், பிரயாணத்துல கால் பாகம் தான் ஆச்சாரம் சொல்லலாம். ஒருத்தர் பிரயாணம் மாத்திரமே தூரதேச பிரயாணம் போயிருந்துதான் வச்சுக்கோம், வரதேச யாத்திரையில அந்த காலத்துல நடந்தே தான் போவான். அனுபவம் வரதேச யாத்திரையில போறவையெல்லாம் நான் ரொம்ப ஆச்சாரமா இருக்கேன் அப்படின்னு வச்சிருந்தா நான் இவனுக்கு ஆகாரமும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, இவன் பிரயாணத்துல இவனுடைய ஆச்சாரங்கிறது தானா குறையத்தான் குறையும். ஆக இதெல்லாம் வந்து சாஸ்திரம் அனுமதி பண்ணிருக்கு. ஆக தேசத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி உதாரணம் பார்க்கலாம். இப்போ வந்து மழை காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, வெயில் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் வரும் சாஸ்திரங்கள்லேயே. மழை காலத்தில் சிலதெல்லாம் முடியாது போகும், குளிர் காலத்தில் சிலதெல்லாம் முடியாது போகும். அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டு வித்தியாசங்கள்லாம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதனால தேசத்தினாலேயும் தேசத்தையும் காலத்தையும் ஞானத்தையும் திரவியத்தையும் இவனுடைய நிலைமைகளையும் எல்லாத்தையும் பார்த்துண்டு ஆச்சாரத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் அதுக்கான தேச காலங்கள் முதலானதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தேசம் என்னென்ன காலங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இப்போ மலமூத்திர விசர்ஜனம் அப்படின்னா அதுக்கான தேசம் அப்படிங்கிறது கிராமத்திலிருந்து ரொம்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு தேசம். கிராமத்தில் கிட்ட ஜனங்கள் வாசம் பண்ணுற இடம் இல்லாமல், யுவாளுக்கு அதனுடைய சம்பந்தமே இல்லாமல், அந்த நாட்டங்கள்லாம் எதுவுமே வராமல் தூரத்தில் இருக்கிற தேசமாக பார்த்து, ஜனம் இல்லாத தேசமாக பார்த்து இவன் தேர்ந்தெடுத்து இவன் வந்து மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஆதி இந்த திருநாமத்தில் தேசாதின்னு இருக்கார். தேசம் முதலானதெல்லாம் அப்படிங்கிற அப்படின்னால தேசம் முதலானதாக இங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக 580வது திருநாமம், சௌச சங்கியாக்கிரம திரவிய கால வைஷம்ய சாதக. சௌச்சம் அப்படின்னா சுத்தி பண்ணி கொள்ளுதல் என்ன அர்த்தம். அதாவது மலமூத்திர விசர்ஜனம் செய்தவன் அவனுடைய இந்திரியங்களையெல்லாம் சுத்தமாகறதுக்கு சௌச்சம்னு பெயர். இதனுடைய சங்கியா அதாவது எண்ணிக்கை, அப்புறம் கிரமம் அதனுடைய முறை, அதுக்கப்புறம் திரவியம் அதுக்கான வஸ்து, அதுக்கப்புறம் காலம் எந்தெந்த காலத்துல என்னென்ன வித்தியாசம் அது, இது எல்லாத்தையும் சொன்னவர் என்ன அர்த்தம். முதல்ல சொன்ன மாதிரி இந்த சௌச்சங்கிற விஷயத்துல சுவாமி தேசிகன் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், சாஸ்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். சௌச்சம் அப்படிங்கிறது மலமூத்திரம் விசர்ஜனம் செய்தவன், மலமூத்திரம் வெளியில போன அப்புறம் இவன் சுத்தி பண்ணிக்கிறதுக்கு சௌச்சம் என்று பெயர். அதான் சௌச்சாலயம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையோ, அதுக்கு காரணம் இதுதான். அவன் சுத்தி பண்ணிக்கிறதுக்கு சௌச்சம் அப்படின்ற இதுல எண்ணிக்கையும் உண்டாம். எண்ணிக்கை அப்படின்னா
மண் இவன் எட்டுதான், மண் இட்டு அவன் அந்த இடத்துல அந்த துர்நாற்றம் போற மாதிரி மண்ணால சுத்தம் பண்ணிக்கணும். இவருடைய சரீர அவயவங்களை எல்லாம் மலமூத்த விசர்ஜனம் இந்திரியங்களை எல்லாம் மண்ணால சுத்தம் பண்ணிக்கணும். இப்படியாக எண்ணிக்கை சொல்லியிருக்கு. 12 தடவை மண் இட்டுக்கணும் அப்படின்னு கிரகஸ்தனுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வரும், சன்னியாசிகளுக்கு இன்னும் கூட கூடுதல் வரும். அந்த ரீதியில எண்ணிக்கைகள்லாம் சொல்லியிருக்கு, எத்தனை தடவை மண் இட்டுக்கணும். அதே மாதிரி கிரமம், முன்னாடி இது பின்னாடி எது செய்யணும், முன்னாடி எது சுத்தம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள்லாம் சுத்தம் பண்ணப்புறம் கால் சுத்தம் பண்ணிக்கணும், காலை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் கை சுத்தம் பண்ணணும். ஒன்று ஒன்றுக்கும் மண் உண்டு. அப்போ கால்களை எத்தனை தடவை, காலில் எத்தனை தடவை மண் இட்டு கால் ஆரம்பிக்கணும், கையில் இடது கை எத்தனை தடவை மண் இட்டு ஆரம்பிக்கணும், ரெண்டு கையும் சேர்த்து எத்தனை தடவை மண் இட்டு ஆரம்பிக்கணும், முதலாவதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் திரவியம், திரவியம்னா மண் எந்த மாதிரியான மண்ணாக இருக்கணும், அதனால தீர்த்தத்துலேருந்து இருக்க மண்ணாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துலேருந்து எடுத்து எங்கேருந்து இருக்க மண்ணாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக கல்லோடு சேர்ந்து இருந்த மண்ணெல்லாம் எடுத்தால் அப்போ நமக்கே ரணமாயிடும். அதனால் அதிகமாக இல்லாமல், அதிகமாக கரகரப்பு இல்லாமல், அதிகமாக இல்லாமல் மிருதுவாக இருக்கக்கூடிய மண்ணாக பார்த்து எடுத்துக்கணும். முதலான விஷயங்கள்லாம் அநேகம் இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து பல பிரமாணங்களை சொல்லியிருக்க. இங்கே பிரமாணம்னா பிரமாண வசனங்கள், ஸ்மிருதிகளில் மகரிஷிகள்லாம் எழுதின வசனங்கள். இவர்கள்லாம் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ரத்தையோ கூட எல்லாத்தையுமே மனுஷனுக்கு சித்தத்துக்காக எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அதை எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். அதுபோல் கால வைஷமியம் அப்படிங்கிறது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். முதல்லயே சொன்ன மாதிரி ராத்திரி வேளையில இந்த ஆச்சார கணக்கில் எப்பவுமே பாதி தான் வரும். வேறு ஊருக்கு பிரயாணத்தில் பார்த்தா கால் பாகம் தான் வரும். அது மாதிரி கிரீஷ்ம வெயில் காலத்தில் வேற வரும், குளிர் காலத்துலலாம் வந்து ரொம்ப ஜலத்தெல்லாம் ரொம்ப இருக்க முடியாது. ரொம்ப கொஞ்சம் வயசானவாள் அப்படின்னா அவெல்லாம் ஜலத்தில் ரொம்ப இருக்க முடியாது அப்படிங்கிற காலங்கள்லாம் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரத்தை மாத்திரம் கடைபிடிக்கணும். இதுக்கு வந்து சாஸ்திரமே அதுக்கு விவசாயம் பண்ணி கொடுக்கறது. எப்படியா இருந்தா நான் சொன்ன மாதிரி செஞ்சு நீ அவசப்படணும் அப்படிங்கிறதுக்காக வரல. சாஸ்திரத்துல ஆச்சாரங்களை எடுத்து சொன்னது அப்படிங்கிறது மனுஷனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னும், அவனுடைய சௌக்கியத்துக்கு நேர் எதிரானது அப்படின்னும் ஒரு அபிப்பிராயம் ஒன்றும் நிறைய பேர் இருக்குது. ஆமா ஆச்சாரம்னா யாருக்கு முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. உண்மையில கஷ்டத்துக்காக இதெல்லாம் வந்ததில்லை, மனுஷனுடைய சித்தத்துக்காக, மனுஷனுடைய நல்லதுக்காக எல்லாமே எடுத்து வந்திருக்கு அப்படிங்கறது நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லா தெரிகிறது. அதுலையும் குறிப்பாக சாஸ்திரம் இந்த ஆச்சாரத்திலே நமக்கு எத்தனையோ வந்து குறைச்சு குறைச்சு இது இல்லாட்டா இருக்கு, அது இல்லாட்டா அது, அது இல்லாட்டா அது, அது இல்லாட்டா அது அப்படின்னு ஒன்று ஒன்று இல்லாட்டா முடியாது போனால் என்ன என்ன என்ன. உதாரணமாக ஏகாதசின்னு பார்த்தோம்னா ஏகாதசிக்கே உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இதுவே உபவாசத்தில் நிர்ஜலம் அப்படிங்கிறது முக்கியமானது. கொஞ்சம் கூட முக்கியமானதுன்னு கேட்டாங்க, நம்பர் 1 அது தீர்த்தம் கூட சாப்பிடாமல் வந்து உபவாசம் இருக்கிறது. அப்புறம் இது முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் சாஸ்திரம் அடுத்தெடுத்தா ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கு. தீர்த்தம் கூட சாப்பிடாமல் இருக்க முடியல, உபவாசம் என்னால் இருக்க முடியல அப்படின்னா அப்போ அவன் வந்து பயோ பிராமணச்ச விரதம் அப்படின்னு இருக்க அப்படினால பால் மாத்திரை சாப்பிட்டுட்டு அவன் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் பால் மாத்திரை சாப்பிட்டு இருக்க முடியலன்னா அதுக்கப்புறம் சில வஸ்துக்கள்லாம் சொல்லியிருக்கா, பழங்கள், கிழங்குகள், காய்கள், தயிர் இதெல்லாம் வந்து உபவாசத்தை கெடுக்காது. அதாவது உபவாசம் ஸ்தானத்தில் இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுவும் முடியல அப்படின்னா ஏகாட்சியில கோதுமையில செஞ்ச பலகாரங்கள் அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறது. எப்படி ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன கேட்டானா, நீ ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருந்து அதனால வந்து உனக்கு உடம்பு சரியில்லாட்டா கூட நீ உபவாசம் தான் இருந்தாகணும், நீ சித்து போனா கூட பரவாயில்ல என்பதாக எந்த சாஸ்திரமும் வராது. சாஸ்திரங்கிறது சித்தத்துக்காக வந்தது, நல்லதுக்காக வந்தது தவிர இவனுடைய அழிவுக்காக அது வந்ததுங்கிறது கிடையாது. இவனை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. ஏகாட்சி உபவாசங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். இது பகவான் ஏகாதசி திதிங்கிறது பகவானுக்குரிய திதியானது. அதனால் பகவானுடைய பெயரை சொல்லி பகவானுக்காக ஒரு நாள் ஆகார வியவஸ்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம எம்பெருமானை ஸ்மரிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிற விரதம் அது. அதே மாதிரிதான் எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி அதில் அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் இருந்துட்டே இருக்கும். இது இல்லாட்டா என்ன, இது இல்லாட்டா என்ன அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கோ. கடைசியில் கடைசி பட்சம் ஒன்று இருக்கும். என்ன கேட்டானா, இந்த கடைசி பட்சம் ஒன்று இருக்கும் இல்லையோ அதை செய்யறதுக்கு இப்போ எல்லாருக்கும் சோம்பேறித்தனமா இருக்கு. ஐயோ அதை நான் ஏகாதசிக்கு ஒன்றும் இல்லாட்டானா கடைசியில் பலகாரம் பண்ணு, கோதுமை பலகாரம் எல்லாம் பண்ணலாம் அப்படி இல்லாட்டானா கடைசியில வந்து ரொம்ப கடைசியா வந்து அரிசியை அரிசியா சாப்பிடாமல் அரிசியை உடைச்சிட்டு நொய்யாக்கி அந்த நொய்யில ஏதாவது உப்புமாவோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கும் வந்து அதுக்கும் வந்து பல பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ போய் ஐயோ இந்த நொய்யில போய் யார் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா அப்ப அவனை சாஸ்திரமே கை விட்டுடும். சரிதான், இவன் அவன் கடைபிடிக்காத வந்து அதுக்கு மேலே சாஸ்திரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ரீதியில ஒரு வேலையானா சாப்பிட ஏகாட்சி, ஒரு வேலை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ராத்திரி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதாக. இதே மாதிரிதான் இந்த சௌச சங்கியா, சௌச்சத்தினுடைய எண்ணிக்கை, கிரமம்,
அதனுடைய திரவியம் அதனுடைய காலம் இதுல ஆன்மீக கிரந்தங்கள்ல பார்த்தா ரொம்ப ரொம்ப விஸ்தாரமாக இந்த விஷயம் இருக்கு. இங்க சுவாமி தேசிகன் இங்க ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில பிரமாண வசனங்களை சொல்லி என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை பின்பற்றி ஆன்மீகத்துல ஆச்சாரியர்கள்லாம் இந்த விஷயத்துல நிறைய சாதிச்சிருக்கு. அதனால இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் ஏதாவது ஆசை இருந்தானா ஆன்மீக கிரந்தங்களை பார்த்து கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நாமும் தந்த தாவன காஷ்டாதி வியவஸ்தா நியாய தற்பரா. தந்த தாவனம் அப்படின்னா பல் தேய்க்கிறது, பல் தேய்க்கும் குச்சி முதலிய வியவஸ்தைகளை செய்வதில் நோக்குள்ளவர் என்ன அர்த்தம். இது ஆனப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேக சௌச்சம் ஆனப்புறம் தந்த தாவனம் பல் தேய்த்தல் அப்படிங்கிறது முக்கியம். பல் சுத்தமா இருக்கணும், அதனால பல் தேய்க்கிறத பத்தி சாஸ்திரங்கள்லயே முன்னாடி சொல்லியிருக்கார். தத்தோ தாவதேன்னு வேதத்துல வரும், சோமி ஆகத்துல முன்னாடி சொல்லி பல்லெல்லாம் சேர்த்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால அந்த ரீதியில நம்ம தேசத்துல முன்னாடி இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த தந்த தாவனம் பல் தேய்க்கிறதுக்காக குச்சி மரத்துல இருந்து எடுத்த குச்சி எடுத்து பல் தேய்க்கணும். ஆழங்குச்சி வேதங்குச்சி அப்படின்னு தமிழ்ல அழகா சொல்லுவா சுவாமி தேசியம் நிறைய எடுத்திருக்காரு. இதுல அர்த்தம் எக்ரோதம் கதிரம் கரஞ்சம் கக்குவம் சாரதம் உதும்பரம் வாஸ்வத்தம் பிரக்ஷம் தர்பம் வைணவம் ஆம்பளம் இது மாதிரி நிறைய மரம் அந்த மரத்துல இருந்து எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்க அதே அந்த சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஏதாவது ஒரு மரத்துல இருந்து அதுக்காக நமக்கு ஆகாதது பல்லுக்கு எது ஆகாதோட எடுக்கக்கூடாது. அதனுடைய குச்சிய நீளமா எடுத்து வச்சு 12 அங்குல நீளமா எடுத்து வச்சுட்டு அந்த குச்சியினுடைய நுனியினால நல்லா பல் தேய்க்கணும். முன்காலத்துல இது மாதிரி பல் பொடி அப்படிங்கிறதோ இல்ல பேஸ்ட் அப்படிங்கிறதோ அதெல்லாம் கிடையாது. இந்த குச்சினால தான் தேய்ப்பா, அந்த குச்சிய ரெண்டு பேரும் தேய்ச்சி அதை கடிச்சிடுவா, கடிச்சாச்சுன்னா அந்த நுனியில பிரஷ் மாதிரி ஆயிடும். அது அதை வச்சுன்னு தேய்ச்சாங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கும், அந்த பல்ல நல்ல சுத்தமா இருக்கும். பல் பொடி பிரஷ் இதெல்லாம் எதுவுமே தேவை இருந்தது இல்லை, நமக்கே நல்லா தெரியும். நம்ம இத்தனை நமக்கு எல்லாம் இருந்தும் கூட பல்லு வந்து எத்தனையோ பல்லுல எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வருது, பல்லுல ஓட்ட சொத்த பல்லு இதெல்லாம் வந்துருக்கு. ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க தாத்தா எங்க அப்பா வாழ்க்கெல்லாம் பல்லுலயோ கண்ணுலயோ வாழ்க்கலாம் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. இவரெல்லாம் நம்ம அளவு இதுல பரிஜானம் கிடையாதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பல் தேய்க்கிறதுலயோ அதுலயோ நமக்கு தெரிஞ்ச அளவு ஞானா வாழ்க்கை தெரியாது. நம்ம எத்தனையோ விதமான சாமகிரிகள்லாம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்புறம் இதுல விட்டமின் என்ன மண்ணா என்ன இருக்கோ எல்லாம் நமக்கு தெரியும், அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த பிரச்சனை எதுவுமே அவளுக்கு வந்தது கிடையாது அப்படிங்கறதையும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது முன்காலத்துல இத்தனை பல்லு பிரச்சனை கிடையாது. பல்ல ஆஸ்பத்திரிங்கிறது எங்கேயோ நகரத்துல எங்கேயா ஒரு இடத்துல இருக்குமே தவிர எங்கேயும் பல்ல ஆஸ்பத்திரி அதையும் சின்ன வயசுலயே பல்ல ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்தெல்லாம் கிடையவே கிடையாது. திருச்சியில டவுனுக்கு போனான்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சேர்த்து ஒரே ஒரு பல்ல ஆஸ்பத்திரி தான், அவ்வளவுதான் வேற கிடையவே கிடையாது. அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த டாக்டரும் அவர் பல்ல குத்தி உட்காந்துருக்காரு, ஏன்னா அவருக்கு பயங்கர பேஷண்ட் கிடையாது. அப்படிதான் இருந்தது. இப்ப அப்படி இல்ல பரிஜானம் வந்து பல்லு ரெண்டா வச்சிருக்கணும் அப்படின்னு தோன்றது. ஆனா எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு பல்லுல பிரச்சனை கண்ணுல பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது. அப்போ இவா சொல்ற முக்கியமான காரணம் ஒண்ணு என்ன கேட்டான்னா இந்த குச்சி எல்லாம் உபயோகிச்சாலும் பல்லு திடமா இருக்கும், நம்ம அதை உபயோகிக்கிறது இல்லை. ஆளும் வேலும் பல்லு குருவின்னு தமிழ்ல பழமொழியே உண்டு. அதனால முன் காலத்துல சொன்ன ரீதியில பல் தேய்க்கிறதோ இல்ல அப்படியே ஸ்நானம் உதாரணம் பண்றதோ இதெல்லாமே சரீரத்தினுடைய ஒரு என்ன கேட்டான்னா ஆரோக்கியத்துக்கு நல்ல வழி வகுத்து இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து தந்த தாவன காஷ்டா பல் தேய்க்கிற குச்சி முதலான விவசாயம் பண்ணவர், அதை பல் தேய்க்கும் போது அந்த பிரகாரத்தை சுவாமி தேசியம் சாய்ச்சது. முதல்ல ஆசிரமணம் பண்ணணும், அப்புறம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக தான் பல் அதை பார்த்துட்டு தான் பல் தேய்க்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து தான் பல் தேய்க்கணும், நின்று தேய்க்கக்கூடாது. தலையில வந்து தலப்பாக கட்டின்னு தான் பல் தேய்க்கணும். பல் தேய்க்கும் போது பேசக்கூடாது, மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் பல் தேய்ச்சி முடிச்சு நாக்கு வழிக்கணும், அதுக்கப்புறம் வாயை கொப்பளிக்கணும், அதுக்கப்புறம் ஆசிரமணம் செய்யணும். பல் தேய்க்கும் போது கீழிருந்து ஆரம்பித்து பிரதட்சிணமா தேய்க்கணும், பல்லுல ஒரு பல்லு விடாமல் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமே நல்லா தேய்க்கணும் அப்படின்னு இத்தனை விஷயம் இருக்கு. ஆச்சம் எப்ராங்கூத்வா தந்த தாவணமா சேரேது எக்ரோத உதும்பர ஆஸ்வத்த பிரக்ஷ ஆம்ராஜுன காத்துகி அப்படின்லாம் ஆரம்பிச்சு சாஸ்திரங்கள்ல பத்ம புராணத்துல பத்மத்துல இதெல்லாம் இருக்கா சமிதையில அந்த மாதிரி இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இருக்க. ஜிக்வா நிர்லேகனம் ஜீவ கண்டூஷம் முகதாவணம் குறியாத் ஆசவணம் அப்படின்னு நாக்க வழிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொல்லியிருக்கு. பாரமேஸ்வர சமிதியிலையும் இருக்கு. உட்காந்து அப்படின்னா ஏன் சொன்னதுன்னு கேட்டோம்னா ஆன்மீகம் அழகாக ஒரு விஷயம் சொல்றா. ஆகாரத்துல என்னென்ன விவசாயம் அத்தனை விவசாயம் பல் தேய்க்கிறதுலையும் உண்டு. பல் தேய்க்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஆகாரம் பண்றதுக்கு சமானமா.
அதனால வாய் வாய்க்குள்ள குச்சியை வச்சுதானே வச்சிருந்துருக்காங்க. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, எப்படி ஆகாரங்கிறது உட்காந்துதான் பண்ணணுமோ, எப்படி ஆகாரங்கிறது கிழக்கு பார்த்து தான் பண்ணணுமோ, எப்படி ஆகாரங்கிறது மௌனத்தோடு தான் பண்ணணுமோ, அந்த மாதிரி இந்த பல் தேக்கிறதுலயும் இந்த மாதிரி நியமங்கள் எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆகாரத்துல சொன்ன விவசாயம் எல்லாமே இதுலயும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த மாதிரி இதை வச்சுட்டு தந்த தாவன காஷ்டாதி வியவஸ்தா அந்நாய தற்பராக இந்த மாதிரி காஷ்டாதி வியவஸ்தா, அதுல குச்சி எந்த மாதிரியா குச்சியா இருக்கணும், இந்த விவசாயம் எல்லாம் பண்ணவர் என்ன அர்த்தம். குச்சி கிடைக்கல, பல் தேய்க்கிறதுக்கு மரக்குச்சி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இலையினால பல் தேய்க்கலாம் அப்படின்னாரு. குறிப்பாக மாவிலை முதலான இலைகள்னால பல் தேய்க்கிற வழக்கம், பெரியவாள்லாம் பல் தேய்ச்சி நான் பார்த்துக்க வெளியில போகும்போதே மாவிலை சுருந்து போவா அவா, அதனால பல் தேய்க்கிறது அப்படின்னு வச்சுருக்கா. அப்போ தந்த தாவன காஷ்டாதி அப்படின்னா குச்சி முதலானது அப்படின்னா குச்சி இல்லாட்டா இலையினால பல் தேய்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அருளி செய்தார். அப்போ ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணு அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப நல்லா பல்ல தேய்ச்சி பல்ல குப்பிளிச்சு 12 தடவை நல்லா வாயை குப்பிளிச்சு அப்ப சுத்தமாக்கிக்கணும் அப்படின்னா, அதனால விட்டுடக்கூடாது. பல்ல வாயை கொப்பிளிக்கிறது பல்ல வெறுமை தேய்க்கிறது அதுவே ரொம்ப விசேஷமானது. சில நாடுகளில் குச்சியை உபயோகிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. உதாரணமா அமாவாசியா முதலான தினங்கள்ல, சாத்திய தினம் முதலானதெல்லாம் வந்து குச்சியை உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆக அந்த மாதிரி ரீதியில கூட அந்த மாதிரி நாளில் கூட வேற என்ன வந்து வாயை கொப்பிளிச்சு அதனால பல்ல சுத்தம் பண்ணிக்கலாம். வாயில் நல்லா குப்பிடிச்சாலே பல்லு ஓரளவுக்கு சுத்தமாகும். முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வாயில உமிழ் நீர்னு ஒன்று உண்டு, உமிழ் நீர் அது வந்துட்டே இருக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது சுபாவத்தினாலே அது வரும். தூக்கத்தில் வராதே தவிர மற்ற சமயங்கள்ல அது வரத்தான் வரும். அதனால அதனாலேயே பல்லுங்கிறது ஓரளவு சுத்தம் ஆகும். அதனால நம்ம இதுக்கு அதிகமான சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் கூட அத்தனை மேற்கொண்ட காரியங்கள்லாம் இருக்கிறபடினால இந்த குச்சினால பல் தேய்ச்சி அப்புறம் தீர்த்தத்தினால வாயு கொப்பளிச்சு வாயை சுத்தமாக்கிக்கணும், இதுதான் பல விசேஷங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இன்னும் பல நியமங்களை பத்தி சொல்லியிருக்கார், அதெல்லாம் நம்ம இந்த கிரந்தங்கள்ல ஆன்மீக கிரந்தங்கள்ல பார்க்கலாம். அடுத்ததாக 582வது திருநாமம் ஸ்நான தீர்த்த விசேஷஜா அப்படிங்கிற திருநாமம். ஸ்நானம் செய்யறதுக்காக உபயோகப்படுத்த வேண்டிய தீர்த்த விசேஷத்தை அறிந்தவர் அர்த்தம். எந்த இடத்துல ஸ்நானம் பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும் முதலானதெல்லாம் சுவாமி தேசியன் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். எப்பவுமே ஸ்நானமூலாக கிரியாக சர்வாக அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா கிரியைகளுமே ஸ்நானத்தை தான் அடிப்படையாக வச்சிருந்தது. ஸ்நானம் இல்லாமல் எந்த கிரியையும் வராது. ஸ்நானம் செய்யாவிட்டால் அவனுக்கு ஒரு யோக்கியதை கிடையாது, கிரியை செய்யறதுக்கான தகுதிங்கிறது அவனுக்கு வராது. அதனால ஸ்நானம் செய்யறத நல்ல தீர்த்தமாக பார்த்து ஸ்நானம் செய்யணும். எது விஷ்ணுவாயத்தன தீர்த்தம் இல்லை ஒன்று எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் திருக்கோவிலில் இல்லை கோவில் பக்கத்தில் அந்த கோவில் சம்பந்தப்பட்டதா ஏதாவது புஷ்கரன் இல்லைன்னா அது ரொம்ப விசேஷமானது. புண்ணியநதி காவேரி முதலான புண்ணியநதி விசேஷமானது. அதனிட கோவில் புஷ்கரணி முதலானதெல்லாம் விஷ்ணுவாயத்தன தீர்த்தம் அப்படிங்கிறதான முக்கியமானது. இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டோம்னா பாகவத பரிகிரம், அதாவது பெரியவார்கள்லாம் எந்த இதில் தீர்த்தம் ஆகிருக்காலோ அந்த தீர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம், அதுக்கு சமமானது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறான். அதாவது அதுக்கு தீர்த்தம்னே பெயர். தீர்த்தம் அப்படின்னா சுத்தம் நடக்கும். பொதுவாக ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு தீர்த்தம் பெயர் கிடையாது, ஜலத்துக்கு ஜலம் தான் பெயர். ஆனா நம்ம தீர்த்தம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு காரணம் உண்டு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற ஜலம் இருக்கும் இல்லையோ, அதுக்குதான் தீர்த்தம் சொல்லுவோம். கை கால நம்ம ஜலத்துக்கு தீர்த்தம் சொல்றது கிடையாது. நம்ம கையிலம்பத்துக்கு தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டான், கையிலம்பத்துக்கு ஜலம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவா, சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் உண்டுவா அப்படின்வா. என்ன காரணம் அப்படின்னா தீர்த்தம்னா சுத்தம் அர்த்தம், சுத்தமான ஜலத்தை தான் தீர்த்தம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சுத்தமான ஜலத்துல போய் ஸ்நானம் ஆடுறது தான் தீர்த்தம் ஆடுறது அப்படின்னு, துணி தீர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குதான் தீர்த்தம் ஆடுறதுன்னு தெரிவிச்சிருக்கோம். ஸ்நானம் செய்யறது தீர்த்தம் ஆடுறதுன்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் சுத்தமான ஜலத்தை போய் நம்ம ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கறதுதான். அந்த சுத்திங்கிறது ஜலத்துக்கு எதனால வந்தது அப்படின்னு கேட்டான்னா, மற்ற ஜலத்தை காட்டணும் அந்த கோயில் பக்கத்துல இருந்தா திருமாலால சுத்தி வருது. அந்த காட்டுல முக்கியமானது பாகவதர்களால வரக்கூடிய சுத்தி. பெரியவர்கள்லாம் எந்த குளத்திலேயோ இல்லை எந்த நதியிலேயோ தீர்த்தா மாறுறாலோ அந்த இடத்துல போய் நான் போய் தீர்த்தா மாறினா நமக்கு ரொம்ப விசேஷம். அவளோட கூட தீர்த்தா மாறுறதோ இல்லை அவள் போனப்போன தீர்த்தா மாறுறதோ அவள் சம்பந்தத்தினாலே அந்த ஜலத்துக்கு ஒரு பவித்திரத்தம் ஒரு சுத்தி அப்படிங்கிறது உண்டாகிறதுதான். தீர்த்தி குருவந்தி தீர்த்தேன சாந்தஸ்தேன கதாபிரதா இல்லை பாகவதத்துல அழகா ஒரு விஷயம் வருது. அவர்கள்லாம் தீர்த்தத்தை உண்மையிலேயே தீர்த்தமாக்குறவர்கள் பெரியவர்கள் தானா. அதாவது ஒரு சமயம் கங்கா நதியானவள் பெருமாள் கிட்ட போய் முறையிட்டாளா,
கங்காநதி சொல்றார், எத்தனையோ பாபிகள்லாம் என்கிட்ட வந்து ஸ்நானம் பண்றாள், அவ பாபத்தை எல்லாம் கங்காநதி போக்கடிக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட என்னுடைய இந்த பாபங்கள்லாம், இத்தனை நாள் என்னென்ன பாபங்கள்லாம் பண்ணேனோ இந்த பாபங்கள்லாம் இந்த கங்கா ஸ்நானத்தினால போகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார். வந்து சங்கல்பம் பண்ணிட்டு கங்கையில ஸ்நானம் பண்றாள். அப்ப அந்த பாபம் மொத்தம் அவளுக்கு போறது ஸ்நானத்தினால. ஏன்னா சங்கல்பம் பண்ணி அவ பக்தியோட ஸ்நானம் பண்ணா கட்டாயம், அந்த நம்பிக்கையோட ஸ்நானம் பண்ணானா கட்டாயம் அந்த பாபம் போகதான் போகும். அப்ப கங்காநதிக்கு அந்த பாபம் மொத்தம் வந்துடுறதாம். இவா தன்னுடைய பாபத்தை கழிவிக்கிறதுக்காக எங்கிட்ட வந்து ஸ்நானம் பண்றாள், அப்ப அதனால எனக்கு பாபங்கள்லாம் வந்து சேர்ந்துருது, இந்த பாபத்தை நான் என்ன பண்றது அப்படிங்கிறதா பெருமாள் கிட்ட வந்து கங்காநதி வந்து கேட்டாராம். அப்ப பெருமாள் சொன்னாராம், நீ கவலையப்படாத, உன்கிட்ட என்ன பாப்பங்கள் இருக்கோ அந்த பாப்பங்களை எல்லாம் நீ வந்து மகான்கள் கிட்ட கொடுத்துரு. யார் மகான்கள்லாம் நிறைய பேர் கங்கா ஸ்நானம் பண்ண வருவா, அவெல்லாம் பாப்பம் போக்கணுங்கிறதுக்காக கங்கா ஸ்தானத்துக்கு வருது கிடையாது. கங்கா ஸ்தானங்கிறது விசேஷங்கிறபடினாலையும், எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய ஜலம் இது அப்படிங்கிறபடினாலையும் அவ கங்கா ஸ்நானம் பண்றதுக்கு வருவா. நீ அவ வரும்போது உன்னுடைய பாபங்களை எல்லாம் அவகிட்ட தள்ளி விட்டுடு, அப்போ அவ எடுத்துடுவா அப்படின்னா. ஏ கங்காநதி கேட்டா, நல்ல உபாயம் தான், என் பாபங்களை அவா கிட்ட கொடுத்துட்றேன். ஆனா அவள் தான் அதை வச்சு என்ன பண்ணுவான், இந்த பாபங்களையெல்லாம் அவெல்லாம் எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ மகான்களா இருக்கா, இந்த பாபங்களை எனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துட்றேன். ஆனா அவளும் அதை வச்சுன்னு கஷ்டப்படுவாளே, அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா. அப்ப திருமால் சொன்னாரா, அவா ஒன்றும் கவலையப்பட மாட்டா, அந்த பாபங்களையெல்லாம் அவா அவளுடைய ஹிருதயத்தில் இருக்க பரமாத்மா நாராயணன் அதாவது எங்கிட்ட கொடுத்துருவான்னு திருமால் சொன்னாரா. ஆ பாபங்கள் என்ன பண்ணாலும் பெருமாளுக்கு தான், எதை பண்ணாலும் பெருமாளுக்கு தான் சமர்ப்பிக்கிறாவ. அதனால பாபங்கள் ஏதாவது இவாகிட்ட வந்து இருந்தா கூட அவ தன்னுடைய தான் நினைக்க போறது இல்லையே. இவா பண்ற கர்மானுஷ்டானங்கள் உட்பட எல்லாமே பெருமாளுக்கு அப்படின்னு சமர்ப்பிக்கிறவா. எங்கேருந்தோ வெளியில கங்காவில ஸ்நானம் பண்ண அப்படின்னா ஏதோ பாபம் வந்து ஒட்டிண்டா, அது மாதிரி தான் தனக்கு நான் வச்சுக்க போறா, எதுவுமே தனக்கு இல்லை தனக்கு இல்லைன்னு சொல்லி எம்பெருமானுக்கு அப்படின்னு சமர்ப்பிக்கிறவா தானே. அதனால அவ வந்து அவளுடைய பாபத்தை எங்கிட்ட தான் அனுப்பிச்சிருவா, எல்லாத்தையும் அவ எங்கிட்ட அனுப்புவா, அது மாதிரி பாபத்தையும் எங்கிட்ட அனுப்பிச்சிருவா. அப்படின்னா நீர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டானா கங்காநதி, இந்த பாப்பத்தை வச்சு நீர் தான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, இது தேவையில்லாத கேள்வி, ஏன்னா பெருமாளுக்கு பாப்பங்கிறது ஒற்றையே விட்டாரு. பெருமாளுக்கு பாபம் அபகத பாபமா விதரோ விவருத்தர் விசோகோ விஜிகோ விவாச சத்தியகாம சத்தியத்தின் கல்பா, எந்த பாபமும் விட்டாது அவனுக்கு, எந்த கர்மமும் அவனுக்கு கிடையாது, புண்ணியம் பாபமும் எதுவுமே அவனுக்கு கிடையாது அப்படின்னு வேதம் ஸ்பஷ்டமா சொல்றபடினால, தாமரையில ஜலம் ஒட்டாத மாதிரி இவங்கிட்ட எதுவுமே ஒட்டாது. அதனால அவா எங்கிட்ட திரும்பினா கூட அது எங்கிட்ட ஒட்டாது, இல்ல அக்னியில போட்டா எப்படி பஸ்மாகும் அப்படி பஸ்மாயிடும் மொத்தமே, ஆனா அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு எம்பெருமான் அருள் செய்தார். இன்னும் ஒரு கதையானது ஒரு இதிகாசமானது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. அதனால தீர்த்தி குரு வந்து தீர்த்தானி. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, கங்காநதியில இத்தனை பாபிகள் வந்து ஸ்நானம் பண்றாள் இல்லையோ, ஸ்நானம் பண்ணா மொத்த பாபம் கங்காநதியில வந்துரு போயிடும். அப்ப வந்தாச்சுன்னா என்ன ஆகும், நாம போய் அது குளிக்கலாமான்னு கேட்டா, அந்த கங்காநதியை சுத்தம் பண்றவா மகான்கள், மகான்கள் வந்து ஸ்நானம் பண்ணவே கங்காநதியுடைய பாபம் மகான்கள் கிட்ட போடுறது இல்லையோ, நதி சுத்தமா இருந்தது இல்லையோ. அதனால மகான்கள் ஸ்நானம் பண்ணவேதான் எந்த ஜலத்துக்குமே, கங்காநதிக்கு மாத்திரம் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொன்னது, மகான்கள் ஸ்நானம் பண்றதுனாலதான் எந்த ஜலத்துக்குமே ஒரு பெருமை, ஒரு தீர்த்த தன்மை அப்படிங்கிறது அதனாலதான் உண்டாகிறதான். அதனால செம்மையான தீர்த்தாணி நதேவா முடிச்சலாமையாக, உண்மையில தீர்த்தங்கள்லாம் கூட தீர்த்தங்கள் இல்ல, இந்த மகான்கள் தான் தீர்த்தங்கள். இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, இந்த மாதிரி பாகவதத்தில் இன்னொரு கதை கூட இருக்கு. விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணார். விதுரங்கிற மகாஜானி மகாகிருஷ்ண பக்தர், மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, அதனால அவர் கிளம்பி தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போய் தீர்த்த யாத்திரை பண்ணார். வடக்கே இருந்த விதுரர் அங்கிருந்து கிளம்பி தெற்க பல தேசங்களுக்குலாம் வந்தார், திவ்ய தேசங்களுக்கு வந்தார், திருமலைக்கு வந்தார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், எல்லாம் இருக்கு. இவர் தீர்த்த யாத்திரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வடக்க போகும்போது யுத்தங்கள்லாம் முடிஞ்சு தர்மபுத்தருடைய ராஜ்யம் நடந்தது. இவர் நடுவில் யமுனா நதி கரையில வந்து உத்தவரா சந்திச்சார் அப்படின்னு அப்படியே மெதுவா ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். அந்த தர்மபுத்தருடைய ராஜ்யம் அப்போ தர்மபுத்தர் ராஜாவா இருந்துருக்க, யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கௌரவர்கள்லாம் போயாச்சு, பாண்டவர்களுடைய ராஜ்யம் நடந்துருக்கு. அப்போ விதுரை போன உடனே சித்தப்பாவை வந்து தர்மபுத்தன் வந்து நன்னா வர வச்சு அவருக்கு சுவாகதங்கள் எல்லாம் பண்ணி, சித்தப்பா நீங்க வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்களே அப்படின்னு அங்கே என்னென்ன விசேஷம் அப்படின்லாம் கேட்கணும். அத அவருக்கு எல்லாத்தையும் என்னென்ன உபச்சாரங்கள் உண்டோ எல்லாத்தையும் மொத்தத்தையும் பண்ணிட்டு அந்த விதுவர்கிட்ட தர்மபுத்தர் கேட்கும்போது அழகாக கேட்கிறேன், நீங்க எந்தெந்த இடத்துக்கு போனோங்கோ, எந்தெந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணுங்கோன்னு நான் கேட்கணும். ஆனா அப்படி கேட்கல, விதுவரை பார்த்து எந்தெந்த ஜலத்தை எல்லாம் நீங்க தீர்த்தமாக்கினோங்கோ என்று கேட்கற, அதாவது எந்தெந்த ஜலம் எந்த எந்த குளத்தை எந்த நதிகளை எல்லாம் நீங்க போய் ஸ்நானம் பண்ணி அதை புண்ணியமாக்கினோங்கோ, அதை பவித்திரமாக்கினோங்கோ அப்படின்னு கேட்கற. இதுதான் உண்மையில அழகான கேள்வி. ஏன்னா விதுரங்கிற ஒரு மகாஜானி, மகாபாரதத்துல விதுரர் பீஷ்மர் அப்படின்னு ரெண்டு ஞானிகள்
ரொம்ப உத்தமமான ஜானிகளா சொல்லப்படுறார். அவளை பத்தி சீபாஷியத்தர் கூட எம்பெருமானாலாம் எடுத்திருக்கார். மகா ஜானிகள் ரெண்டு பேர் விதுரனும் பீஷ்மனும் அப்படிங்கறத எடுத்திருக்கார். அதனால அவர் ஸ்நானம் பண்ணபடினாலதான் அந்த புண்ணிய தீர்த்தங்கிறது புண்ணிய தீர்த்தம் ஆச்சு. அதனால விதுர பாட்டு கேட்கிறார், நீங்க எந்த தீர்த்தங்களை புண்ணிய தீர்த்தங்கள் ஆகினாங்கோ அப்படின்னு கேட்கிறார். அதனால மகான்கள் எதை பரிகிரகம் பண்றாளோ, மகான்கள் நித்திய ஸ்நானம் பண்ணதாக எது இருக்கோ அதுதான் வந்து புண்ணிய தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த தீர்த்தமே எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கறத அருளி செய்திருக்க. ஸ்ரீரங்கம் முதலான திவ்ய தேசங்கள்ல கூட அப்படியே பார்த்திருக்கேன். காவேரியில வந்து பெரியவாரெல்லாம் வந்து தீர்த்தம் ஆடும்போது ரொம்ப பெரிய மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் எங்க தீர்த்தம் ஆடுறாங்கிறத பார்த்து வச்சுப்பா. அதே இடத்துல இல்ல அதுக்கு அது பின்னாடி, அதாவது காவேரியில மேல கீழே இருக்கும் ஜலம் எங்கேருந்து மேல இருந்து வருதோ அந்த மேல் பக்கம் தீர்த்தம் ஆட மாட்டான். ஆச்சாரியர்கள் எங்க தீர்த்தம் ஆடுறோம் அதுக்கு கீழ் பக்கம் தான் இவ்வளோ தீர்த்தம் ஆடுறோம். ஏன்னா அதுதான் தீர்த்தம், இவா சம்பந்தம் அதுல இருக்கும் இல்லையோ. மதுராந்தகம் சுவாமி, அப்புறம் சீம தாண்டவன், சீம தயசிங்கிற எத்தனையோ மகான்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தா, இப்பவும் நிறைய மகான்கள்லாம் எழுதியிருக்கா. அப்போ சாதாரணமான பாகவதர்கள் வைஷ்ணவர்கள்லாம் போகும்போது மதுராந்தக சுவாமி எங்க தீர்த்தம் ஆடுறார் அப்படின்னு பார்த்துப்பா, இல்ல ஆண்டவன் எங்க தீர்த்தம் ஆடுறார் அப்படிங்கறத பார்த்துப்பா. அவ அந்த இடத்துல போய் தீர்த்தம் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி போட நிறைய பேர் போவா. அதிலேயே இதை பார்த்துருக்கேன். ஏன்னு கேட்டானா, என்னதான் காவேரியா இருந்தா கூட இவாளுடைய சம்பந்தத்தினால வரக்கூடிய சுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது உத்தேசம் அப்படின்னு அவங்கறது சரியா புரிஞ்சுருந்ததா. அதனால தீர்த்தத்துல வந்து எம்பெருமான் சம்பந்தம் உள்ள தீர்த்தம்ங்கிறது புண்ணிய தீர்த்தம், அதை காட்டில் புண்ணிய தீர்த்தம். பாகவதர்கள் சம்பந்தம் உள்ளது அப்படிங்கிறது எல்லா தகாட்டிலும் புண்ணிய தீர்த்தம். அந்த மாதிரி தீர்த்தமா பார்த்து அங்க போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிங்க அருளி செய்த என்பதாக இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இனிமேல் தீர்த்தத்துல அது, அதாவது ஸ்நானத்துல எத்தனையோ விதம் இருக்கு, பல விதமான ஸ்நானங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத பத்தீங்கன்னா நம்ம மெதுவாக அடுத்த திருநாமத்திலிருந்து பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்மான குணான குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.